பேசிட்டு பேசலல்ல அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த ஆழ்வார்களுக்கு என்ன ஒரு 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 விசேஷம் என்னதுன்னு கேட்டால், முதலாழ்வார்கள் என்ன பேசினார்களோ அதே தான் சுவாமி திருமணி ஆழ்வார் பேசுகிறார். அவர் பேசுகிறதான் சுவாமி நம்ம ஆழ்வார்னு சொல்கிறார். நம்ம ஆழ்வார் சொல்கிறது தான் திருமங்கை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார் எல்லோரும் ஒரே மாதிரியாக பேசக்கூடியவர்கள் சித்தாந்தமாகவே. இவர்களுக்கு மட்டும் இப்படி ஒரு ஞானம் வரத்துக்கு என்ன காரணம், இப்படி ஒரு அறிவு எப்படி வந்தது, படிப்பினால் வந்திருக்குமா அப்படின்னு நமக்கு தோணும், இல்லை தவ வலிமையினால் வந்திருக்குமான்னு தோணும். நம்ம சொன்னோம் படிப்பினால் வரக்கூடிய ஞானம் ஒரு லிமிடேஷன் இருக்குது, ஒரு கேப் இருக்குது. அப்போ தவ வலிமையினால் வந்திருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தால் நமக்கு தெரியும் தப வலிமை எந்த அளவுக்கு போகும்னு. மோகா சாகா மோக கர்மானஹ மோகத்தியானா விஜேதசக ராட்சசீம் ஆசுரியம் தீப பிரகிருதியும் மோகினியும் சித்தாக. என்ன அர்த்தம்னு கேட்டால், ராட்சசால் அசுரால்லாரும் வேதாத்தியானம் பண்ணுவா, தபஸ் பண்ணுறவா, யாகம் பண்ணுறவா. இரண்யகதிபு மாதிரி தபஸ்வி பார்க்க முடியாது, ராவணர் போல் அக்னிபோத்திரி பார்க்க முடியாது. இருப்பினும் அவளுடைய ஞானம் அவருடைய தப வலிமை அடுத்த லெவலுக்கு அரிசின் போல ஆவாள். அதனால் தபோ வலிமையினால் வரக்கூடிய ஞானம் அந்த புண்ணிய பலத்துக்கு தக்கப்படி இருக்கும், அதுக்கு மேலே போகாது. அப்போ இந்த ஞானம் எப்படி வந்திருக்கணும் அப்படின்னு கேட்டால், மயர்வர மதிநலம் அருளினன் அப்படிங்கிற ரீதியில், குருமுக மனதீத்திய பிராதவேதான சேஷான் அப்படிங்கிற ரீதியில், சர்வேஸ்வரன்ட்டேருந்து நேராக வந்திருக்கக்கூடிய ஞானமாக தான் இருக்க முடியும். அதனால தான் அந்த ஞானத்துக்கு அவ்வளோ ஒரு பிடிப்பு, ஒரு வேற்றுமைப்பாடே இல்லை. பொதுவாகவே நம்ம என்ன சொல்கிறோம்னா, வேதாச்சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத்பரம், சத்தியம் சத்தியம் புனர் சத்தியம் புஜ்ஜத்த புஜமுக்தியே. ஈஸ்வரன் யார் அப்படிங்கிறதுக்கு அவரவர்கள் சொந்த அபிப்பிராயம் காரணம் இல்லை, வேதம்தான் காரணம். சொந்த அபிப்பிராயம் காரணமாயிடுத்துனால் எப்போ சொந்த அபிப்பிராயம் காரணமாக முடியும் அப்படின்னு கேட்டால், ஒரு பொருளையோ ஒருத்தரையோ பிரத்யட்சமாக பார்த்தால் அது சொந்த அபிப்பிராயம் காரணமாகும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், இந்த பேரியாவில் இவ்வளோ ரெஸ்டாரண்ட் இருக்குது, எல்லா இடத்துலையும் தோசை போடுறான், தோசை போடாத இடம் கிடையாது. ஆனால் நாலு பேரை கேட்டால் 10 ஒப்பீனியன் கிடைக்கும், இந்த கடையில் தான் தோசை கரெக்டாக இருக்குது, அந்த கடையில் தான் நல்லா இருக்குங்கிறான். இது எதுனால அப்படின்னு கேட்டால், அது பிரத்யட்சமாக பார்க்கக்கூடிய ஒரு பொருள், அதனால எல்லாருக்கும் ஒப்பீனியன் இருக்கும். சாப்பிடக்கூடிய ஒரு பொருள், பிரத்யட்சமாக பார்க்க முடியாதான ஒரு பொருளை நான் கொண்டு நான் அந்த சபையில் சமர்ப்பிக்கணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா, அதற்கு தலை சிறந்த சாஸ்திரத்தை கொண்டு தான் நான் பிரமாணம் பண்ண முடியும். இந்த தலை சிறந்த சாஸ்திரம் என்னது அப்படின்னு கேட்டால் வேதம். நமக்கெல்லாம் தோணும் மற்ற சாஸ்திரங்கள்லாம் நிறையா இருக்குது, ஏன் வேதம் மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, மற்ற சாஸ்திரங்கள்லாம் ஒரு மகரிஷியாலேயோ ஒரு ஜீவனாலேயோ உண்டாக்கப்பட்டது. வேதோ நாராயண சாக்ஷாத், வேதம் நாராயண இடத்திலிருந்தே தோன்றியதுனால் அதற்கு பிரமாணம் ஜாஸ்தி, மதிப்பு ஜாஸ்தி. ஆகையினால இதிகாச புராணங்களுக்காக நம்ம வேதத்தை தள்ளக்கூடாது, மற்ற சாஸ்திரங்களுக்காக வேதத்தை தள்ளக்கூடாது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, மற்ற சாஸ்திரங்கள்லாம் வேதத்துக்கு அகென்ஸ்டாக இருந்ததுனால் அதை தள்ளிவிடணும், சாஸ்திரத்தை தள்ளிவிடணும். வேதம் என்ன சொல்கிறதோ அதை தான் எடுத்துக்கணும். ஆனால் இதிகாச புராணங்கள் வேதத்துக்கு அகென்ஸ்டாக சொல்லாது. ஏனால் இதிகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையே, பாரதம் பஞ்சமோ வேதக அப்படிங்கிறார். பாரதம் அஞ்சாவது வேதம்னு சொல்லிட்டார் சுகபிரம்ம ரிஷி. பாரதம் படைத்த சுகபிரம்ம ரிஷி என்ன சொல்கிறார், நிகம கர்ப்பதிரோர் கலிதம் பலம். இதுக்கு பாரதத்துக்கு இவ்வளோ மதிப்பு அப்படின்னு கேட்டால், அது வேதத்தினுடைய சாரத்தை சொல்கிறதுனால தான் மதிப்பு அதுக்கு. அதே மாதிரி ராமாயணம், ராமாயணத்தை எடுத்துட்டால் வேதஸ்ய உபபிரம்மணார்த்தாய, வேதவேத்தியே பும்சே ஜாதே தசரதாத்மஜே வேதப்பிராதீன சாதே சாக்ஷாத் ராமாயணார்வன. ராமாயணம் வேறு ஒன்றும் இல்லை, வேதத்தினுடைய சாரம் பழத்தை கூறுவதனால் அது பிரமாணம், மற்ற ஸ்மிருதிகள்லாம் பிரமாணம். ஆனால் சில ரிஷிகள் என்ன பண்ணிவிட்டார்கள், கற்பனையாகவே அனுமானத்தை கொண்டு ஒரு இமேஜினேஷன்லேயே இப்படி தான் வேதத்தில் சொல்லியிருக்குன்னு எழுதிவிடுவார்கள், அதெல்லாம் சாஸ்திரம் ஆகாது. பதஞ்சலி கபிலர் போன்ற ரிஷிகள் வேதத்துக்கு விருத்தமாக அமைஞ்சு போயிடுது, வேதத்துக்கு அகென்ஸ்டாக அமைஞ்சு போயிடுது, அதனால் அந்த சாஸ்திரங்களை எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அதனால தான் வியாசர் அதெல்லாம் சாஸ்திரமாகாதுன்னு தள்ளிவிட்டார். வேதத்தில் எது சொல்லியிருக்கோ அதுதான் வைதீக மதம், அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ வேதம் தான் சாரம்னு நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். இந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம்.
வேதத்துக்கிட்ட போய் உலகத்திலேயே சிறந்தது எது, உயர்ந்தது எது, இன்ஃபினிட்டிசிமல், எவர் பர்வேடிங் ஏன்னா அப்படின்னு கேட்டால், பிரம்மம்னு ஒன்று சொல்கிறது வேதம். பிரம்மம்னு ஒன்று சொல்கிறே அது என்னது அப்படிங்கும் பொழுது, நாராயண பரம் பிரம்மம், நாராயண பரம் பிரம்மம் ஆத்மா நாரா எனப்பத சொல்கிறது வேதம். நாராயணன் தான் அந்த பரபிரம்மம். இப்போ மற்ற தேவதைகள்லாம் என்னாச்சு, விட்டுருத்தா அப்படின்னு நமக்கு தோணும். இதில் தேவதைகள்லாம் இருக்கு, யாரையும் விடாது, எல்லாவற்றிற்கும் ஒரு இடம் கொடுத்துருக்கு வேதம். அங்காம் கண்யாம் தேவதா, மற்ற தேவதைகள்லாம் அங்கங்கள், நாராயணன் அங்கி. நாராயணனுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, விஷ்ணு அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. என்ன அர்த்தம் தெரியுமா விஷ்ணுனா, விஸ்வரூபம் எடுப்பதனால் விஷ்ணு, அவ்வளோதான். சகஸ்ரசி ரிஷா புருஷ சகஸ்ராட்சி சகஸ்ரவா, விஸ்வரூபம் எடுக்கிறார். விஸ்வரூபம்னா என்னது அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, பல பேருக்கு காட்டிருக்கார் விஸ்வரூபம், அர்ஜுனனுக்கு காட்டிருக்கார், மகாபலி சக்கரவர்த்திக்கு காட்டிருக்கார். இந்த விஸ்வரூபம்னா என்னது அப்படிங்கும் பொழுது, அப்பொழுதுதான் தேவதைகள்லாம் எங்கே இருக்கிறார்கள் காண கிடைக்கிறார்கள்லாம். விஸ்வரூபனான நாராயணன் இடத்துல சூரியன் கண்களாக இருக்கிறான், சந்திரன் மனசாக இருக்கிறான், அஸ்வினி குமாரர்கள் மூக்காக இருக்கிறார்கள், வருணன் நாக்காக இருக்கிறான், இந்திரன் புஜமாக இருக்கிறான், அகங்கார தத்துவமாக ருத்ரன், பிராண தத்துவமாக பிரம்மன், அஷ்டவசுக்கள் ஏகாவாச ருத்ரர்கள், பாவச ஆதித்யர்கள், சப்தமனுத்துக்கள், இவ எல்லாரும் ஒருங்கே அந்த விஷ்ணுவின் இடத்தை காண கிடைக்கிறார்கள் விஸ்வரூபத்து போது. அப்புறம் நம்ம அங்கங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பூஜை, அது எதை உத்தேசிச்சு, அங்கியான விஷ்ணு பரமாத்மாவை உத்தேசிச்சு. இது எப்படின்னு கேட்டால், ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம், ஒரு குழந்தை பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு சங்கிலி வாங்கி போடுறோம், அது கழுத்துக்கு செய்கிற பூஜை. ஒருத்தர் ரொம்ப நல்லா பாடுற அப்படின்னு ஒரு தோடா வாங்கி கொடுக்குறோம், அது காதுக்கு செய்கிற பூஜை. பாதுகா வாங்கி செருப்பு வாங்கி கொடுக்குறோம் ஒருத்தருக்கு, அது காலுக்கு செய்கிற பூஜை. இப்படி இதர அங்கங்களுக்கு பூஜை செஞ்சாலும் இது எதை உத்தேசிச்சு அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு இருக்கிற ஆத்மா உத்தேசிச்சு. இந்த ஆத்மா போயிடுதுன்னு வச்சுக்கலாம், அவள் கட்டி நுட்டுருவா சங்கிலியை, இன்னொரு தீய விளையாட கட்டி நுட்டுருவா, அவ்வளோதான். நம்ம போகும்பொழுது நமக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ இவ்வளவு கௌரவமும் அந்த ஆத்மாவுக்கு அப்படிங்கும் பொழுது, இதர பூஜைகளும் யாகங்களும் ஹோமங்களும் எல்லாருக்கும் செஞ்சாலும் அது அந்தர்யாமியான நாராயணனுக்கு போய் சேர்வதனால், சர்வதேவ நமஸ்கார கேசவம் பிரதி கச்சதி ஆகாசாத் பிரதிதம் தோயம் எதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்கார கேசவம் பிரதி கச்சி அப்படின்னு நித்திய அனுஷ்டான கர்மத்தை சொல்கிற மாதிரி, சர்வதீர்த்தமதி கங்கா சர்வதேவ மயோவரிகி, எல்லா தீர்த்தமும் இப்படி கங்கைக்குள்ள அடக்கமோ அதுபோல எல்லா தேவதைகளும் பெரிய பெருமான் ரங்கநாதனுக்குள்ள அடக்கம் அப்படிங்கிறது சாஸ்திரம். இது புரிஞ்சுக்கிடணும் ஃபண்டமெண்டல். ஆனால் இந்த சாஸ்திரமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற வாழ்க்கை என்ன பேச முடியும், அடம்பிடிக்கிற வாழ்க்கை, சாஸ்திரம் செல்லுபடியாகாது அப்படின்னு அடம்பிடிக்கிற வாழ்க்கை ஒன்றும் பேச முடியாது. அற்றம் மேல் ஒன்றறிது அவன் அல்லால் தெய்வம் இல்லை. மேலான அர்த்தம் தெரிஞ்சுக்கலன்னா புரிஞ்சுக்கலன்னா இவன் தான் தெய்வம் ஈஸ்வரன் புரிஞ்சுக்கலன்னா என்ன பிரயோஜனம். ஜடவரதன் ஒரு முனிவர் இருந்தார், ரிஷி. அவரை நாலு பேர் காளி கோவில் கிருஷ்ணன் போயிட்டார். காளி கோவில் தான் நமக்கு தெரியும், பலி கொடுக்கறதுக்கு தான். ஒன்றுமே பேசலையா, பேசாமல் இருந்துட்டாரா, சொல்லலாம் இல்லையா, ஐயா நான் பிரம்மஜானி, என்னை நீ கொலை பண்ணால் நரகத்துக்கு போவேன்னு சொல்லியிருக்கலாம், ஒன்றுமே பேசலை. ஏன் பேசலை, இந்த உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்காக எதுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும், சொல்லாமல் இருந்தால் தான் ஞானி, சொன்னால் ஞானி இல்லை. இந்த உடம்பை காப்பாற்றிக்க வேண்டாம் எனக்கு, நீ பெருமாள் எம்பெருமான் வெட்டி போட்டு ஐஷன் போடணும்னு முடிவு பண்ணான்னா அப்படியே இருக்கட்டும் இன்னைக்கு அப்படின்னு பேசாமல் இருந்துட்டார். அதே ஒரு ராஜா என்ன பண்ணா, ரகோகணன்னு ஒரு ராஜா, அவர் மேலே பல்லாக்கு தூக்கி வச்சார், அவர் தோல்ல தான் அது மேலே ஏறி உட்காட்டான், தூக்கிடான்னு அவர் அங்கே கருணை உண்டாச்சு, உபதேசம் உண்டு. நம்மளாம் தோணும், வெட்டுற இடத்துல ஒன்றும் பேசலையே, இந்த இடத்துல அவர் வந்து உபதேசம் பண்ணுறாரு அப்படின்னா அர்த்தம் மேல் ஒன்றறியுது. இவன் கொஞ்சமாவது சாஸ்திரக்கிட்ட படித்தவன், இவன்ட்டு ஏதாவது பேசினா புரியும், சொன்ன எடுத்து சொன்னால் புரியும். அவனோ சாமிக்கு வெட்டி போட்டதான் திருப்தின்னு அவனை நான் நினச்சிட்டு இருக்கேன், அவன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை.
ஆகையினால நாம ஒரு சாஸ்திரம் ஒருத்தர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு எடுத்தால், இல்ல காலட்சேபம் பண்ணணும் அப்படின்னு எடுத்தால், திக்ஷாசுக்கள் நாலு பேர் படித்தவா இருக்கிற சபையில பேசினால் நம்ம பேசுறதுக்கு அர்த்தம் இருக்கும். இல்லைனால் நம்ம என்ன பேசினாலும் எடுபடாது. மற்றுமோர் தெய்வம் உண்டேயில் மதியில மானிடங்காள் உற்ற போதென்றீர் அவனல்லால் தெய்வமில்லை கற்றிலம் வைத்த எல்தை கடலினை பணிவு நீரே மற்றுமோர் தெய்வம் உண்டேயேல் மதியிலா மானிடங்காள் மதியிலா மானிடங்கா மற்றுமோர் தெய்வம் உண்டு மதியிலா மானிடங்காளுங்கிற என்ன அர்த்தம்? நம்ம நம்மளை மானிடங்காள்னு கூப்பிடுற மானிடர்கள்னு சொல்ல வேண்டியிருக்க. ஏன் அப்படி சொல்ற ஆழ்வார் அப்படின்னு கேட்டால், ஆமாம் இதுதான் ஈஸ்வரன் புரிஞ்சுக்கலனால் உங்களை எப்படி கூப்பிடுறது மிருகம்னு தான் சொல்ல முடியும். மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டால், மாட்டுக்கு கொம்பு இருக்கு வால் இருக்கு முற்றுறது, நமக்கு கொம்பு இல்லை வால் இல்லை சொல்லலாமா. பட்சிக்கு சிறகு இருக்கு அது பறக்கிறது, நம்மளால பறக்க முடியல அது சொல்ல முடியுமா? அந்த மாதிரி அது அர்த்தம் இல்லை. கொம்பில்லையே தவிர கொம்பில்லாமே முற்றோம் நம்மளாலும், சிறைகள்லையே தவிர சிறைகள்லாமே பறக்கிறோம். இவன் பறக்கிற பருப்பு பட்சி கூட பறக்காது. அப்படி இருக்க முக்கிய லட்சணம் என்னது? மதி. நமக்கு மதி இருக்கு அவர்களுக்கு மதி இல்லை, அதுதான் ஞானஹீன பசு அப்படின்னு சொல்றது வேதம். இந்த மதி இல்லாது போனால் அவர்களுக்கு மதி இல்லைன்னு நம்ம சொல்றோமே தவிர, அவர்கள்லாம் ஞானிகள் கோஷ்டியில் சேர்ந்து விட்டார்கள். ஜடாயு எம்பெருமானுக்கு உயிரையே கொடுத்து சமர்ப்பிச்சது, உயர்ந்த பேர் பெற்றது. சுக்ரீவன் குரங்கு தன் சேனம் முழுக்க சமர்ப்பிச்சு எம்பெருமானுக்கு தொண்டு பண்ணான். கஜேந்திராழ்வான் எம்பெருமானையே சரணம் அடைஞ்சு உயர்ந்த பேர் பெற்றிருக்கு. இவர்கள்லாம் இப்படி ஞானிகள் கோஷ்டியில் சேர்ந்துட்டார்கள். எவன் ஒருவன் எம்பெருமானுக்கு அகப்படாமல் இருக்கிறானோ அவனைத்தான் மிருகம்னு சொல்லணுங்கிறதுனாலேயே சொல்றேன், மதியிலா மானிடங்காள் அப்படின்னு சொன்னவனே நாலு பேர் வந்தாலும், எங்களை என்னமா இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு கேட்டாலும், சரி நாலு வார்த்தை சொல்றேன் புரியறதா பாருங்க, நான் சொன்னதான் புரியல அதனாலதான் உங்களை மானிடங்கான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். சரி அதை விட்டு தள்ளு, நாராயண பரஞ்சோதி சொன்னா தூக்கம் வந்துடுது வேண்டாம், ஓட்டு கேட்கிறாரு பேர் ஆழ்வார், ஓட்டு கேட்கிறார். முன்னொரு காலத்துல பழைய எலெக்ஷன் நடந்தபோது மஞ்சப்பொட்டியில் ஓட்டு போடுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் முதல்ல, மஞ்சப்பொட்டியில் ஓட்டு போடுங்கள். வயசானவர்களுக்கு ஞாபகம் இருக்கும் பழைய எலெக்ஷன் வந்தபோது. அப்புறம் மாட்டுப்பொட்டியில் ஓட்டு போடுங்கள் அப்படின்னு வந்தது, மாட்டுப்பொட்டியில் ஓட்டு போடுங்கள். மாடுன்னு எதுக்கு சொல்றான்? ஏன்னா கத்தி கபடா அருவாள் இருவாள்னா பயந்து ஓடி போயிடுவான். மாடுன்னா மனுஷாளுக்கு ஒரு அஃபினிட்டி இருக்கு. ஏன்னா மாடு இல்லாமல் பிழைக்க முடியுமா? கன்று இல்லாமல் பிழைக்க முடியுமா? இல்லை பிழைக்கிறேன்னு நம்மளாம் சொல்கிறோம். நம்ம இன்டெல்ல பெரிய இன்ஜினியராக இருக்கேன், ஆப்பிளில் நான் பெரிய சீஃப் ஆர்கிடெக்டாக இருக்கேன், நான் பிழைக்கலையா அப்படின்னு நமக்கு கேட்க தோணும். பசிச்சானால ஆப்பிள் ஐஃபோனை உடச்சி சாப்பிட முடியுமா? முடியாது நம்மளால. பசின்னு எல்லாருக்கும் எடுக்கும், ஆகாரம் சாப்பிட்டாகணும். அது யாராக இருந்தாலும் சரி, டாட்டாவாக இருந்தாலும் சரி, டிம் குக்காக இருந்தாலும் சரி, ஜான் சேம்பர்ஸாக இருந்தாலும் சரி, ஆகாரம்னா சாப்பிட்டாகணும். பசின்னா அந்த ஆகாரம் எங்கேருந்து வருது? கிராமத்துலேருந்து போனால் தான் உண்டு. கிராமத்துலேருந்து அந்த அன்னம் போகணும். நம்ம ஊர்னா காவிரிக்கரையிலேருந்து போகணும், இந்த ஊர்னா ஃப்ளோரிடாலேருந்து போகணும், இல்லை மெக்சிகோலேருந்து வரணும். நமக்கு வந்தாத்தான் சாப்பாடு நமக்கு. அப்போ இது முக்கியமான தொழில், முக்கிய தொழிலாளி யார்? உழவு தொழில் முக்கியமான தொழில், உழவன் முக்கியமான ஆள். அதை கொண்டு பிடிச்சானா வைகுண்டபதி? மாடு வேணும், கன்று வேண்டும், கலப்பை வேணும், நுகத்தடி வேணும், இதெல்லாம் பிழைக்க முடியாதுவா நம்மளால? ஏதாவது ஒரு தெய்வம் நீங்க யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு தெய்வம் மாட்டையும் கண்ணையும் ஓட்டிண்டு உங்க ஆத்து பிள்ளை மாதிரி உங்க காலில் சுத்திண்டு ஏதாவது ஒரு தெய்வம் வந்திருக்கா? அதாவது ஈட்டியும் சூளத்தையும் பத்துக்கை பத்துக்கை பத்து கால் வச்சுன்னு வரேங்கிறதே தவிர, உங்க ஆத்து குழந்தை மாதிரி மாடு மிச்சுண்டு உங்க கண்ணன் மாதிரி ஏதாவது வந்ததா? அதுதான் நம்ம தெய்வம். நம்ம நம்மளை போல இருக்கிற தெய்வம் தான் நம்ம தெய்வம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக சொல்லிவிட்டார். கற்றிலம் வைத்திருந்தே கடலினை பணிவு நீரே, அவ்வளோதான். அவன்கிட்ட போய் நாராயண பரஞ்சோதி அப்படின்னா அவனுக்கு புரியாது, ஏந்து போடுவான். அவனுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும்.
கட்டிலும் வைத்து இந்த கடலினை பணிவு நீர். அப்படி எளிய வாழ்க்கையை வாழ்ந்த தெய்வம், வாழ்ந்து காட்டிய தெய்வம் யார்? கண்ணபிரான். நமக்கெல்லாம் தெரியும், மாடு மேய்க்கிறது மதிப்பு இல்லாத தொழில், அதுக்கு சம்பள உயர்வும் கிடையாது, அதற்கு ப்ரமோஷனும் கிடையாது, அவளுக்கு யூனியனும் கிடையாது. தீபாவளி போனஸ்னு ஒன்று கொடுப்போம், நம்ம வந்து வாங்கிப்பா, நான் தானே மாடு மேய்க்கிறேன் கண்ணு மேய்க்கிறேன்னு. ஆனால் அவர்களுக்கு ஒரு உல்லாசம் என்னதுன்னு பார்த்தா பொழுதுபோக்கு. நம்மளோட பழக வேண்டிய அவசியமே இல்லையா? மரம் செடி கொடிகளுக்கு மத்தியில், தோப்பு தரவுகளுக்கு நடுவில், அன்பும் நன்றியுமே வடிவமான பசுக்களையும் கன்றுகளையும் மேய்த்து கொண்டு, உலக விஷயம் ஒன்று தெரிய வேண்டாம், கடைச்ச போஜ சாப்பாடு, மாட்டோடு மாட்டோட தண்ணியை குடுத்து தண்ணியை குடிச்சுட்டு ஒரு கோமணம் போறோம் ஒரு தடி போறோம் இல்லையா? வைகுண்டபதி பார்த்தானா, தம்பட்ச பாலகோ போத்வா சர்வலோகைக பாலகோ, எல்லாரையும் கட்டிண்டு இந்திரன் அவன் இவன் யமன எல்லாரையும் கட்டிண்டு மேய்ச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக பேசாம இந்த மாட்டையும் கண்ணையும் கட்டிண்டு மேய்ச்சுட்டா நம்ம லைஃப் சுலபமா போயிடும். யாருக்கு என்ன நம்ம இது பண்ணாலும் நம்மளை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறார். ஆனால் இந்த மாடுகளோ செத்து நாள் மேய்ச்சிப்பட்டு குழல ஊதி அப்படி திருவடியை மாத்தி வச்சுட்டா அப்படி பின்னாடியால வந்து நக்கி கொடுக்கறது திருவடி. நம்ம என்னதான் உதவி பண்ணாலும் யாரும் நம்மளை நிச்சயம் பண்ண மாட்டேங்கிறார். எனக்கு இவா வேணுமா மாடு வேணும், மாடு ஒன்றே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவா வேலையை செய்யுங்கடா, நீங்க எனக்கு இந்த மாடு மேய்க்கிற ஒரு உன்னதமான தொழிலே போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு ஆனிரை மிக்கும் உன்னதமான தொழில் கோபாலன் ஆகிட்டானா வைகுண்டபதி ஒரு க்ஷணத்துல. அதுதான் இந்த கிருஷ்ணாவதாரத்தோட குவிண்டெசன்ஸ். அதுதான் கண்ணனுடைய லீலைகளை பார்த்தால் 2-4, 4-6, 6-8 பிரிக்கலாம் லாஜிக்கலா. இந்த 2-4க்குள்ள சில பிராங்க்ஸ் எல்லாம் இருக்கும், ரொம்ப ரசமான விஷயங்கள். ஒரு தடவை யசோதை கண்ணனுக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது மத்து தயிர் கடைஞ்சிட்டு இருக்கா, மல்டி டாஸ்கிங், தயிர் கடைஞ்சிட்டு பால் கொடுத்துட்டு இருக்கா, அடுப்பில் வச்ச பால் ஞாபகம் வந்துடுது. இவனை இறக்கி விட்டுட்டு ஒரு நிமிஷம் அதை எடுத்து வச்சுடலாம்னு சொல்லிட்டு போயிருக்கா. இவனுக்கு கோவம் வந்துடுத்து, கோவம் வந்த உடனேயும் அம்மா விட்டுட்டு போயிட்டாள்னு 2.5 வயசு மத்தம் முறிச்சான், பானையை உடைச்சான், கயத்தை அறுத்தான், பாசாங்கடிகை பண்ணிக்கொண்டு வெண்ணையை உருட்டி உருட்டு உரலில் சாப்பிட்டுருந்தான். உரல் மேலே உட்காந்துட்டு நான் வந்து பார்க்குறாள், மத்து முறிஞ்சு கிடக்கு, தயிர் உடஞ்சு கிடக்கு, பானை உடஞ்சு கிடக்கு, இந்த பயலை காணும் ஒரே விஷமம், கோல் எடுத்துகிட்டு போய் தேடாள், உன்னை பிடிச்சி போடுறேன் பயலை அப்படின்னு சொல்லி தேடுறான். அம்மாவுடைய மெட்டி சத்தம் கணுக்கணுக்குன்னு கேட்கவே இவன் தெரிஞ்சுடுத்து, அம்மா வரான்னு தெரிஞ்செடுத்து, யசோதை வரான்னு தெரிஞ்செடுத்து. உண்ட உடனேயும் கடைசி வெண்ணை உருட்டி வாயில் போட்டுண்டு உரல்லேருந்து ஓட, இவள் அவனை பிடிக்கிறதுக்கு ஓட, அவள் இவனை பிடிக்கிறதுக்கு ஓட, இவளோட அவன் ஓட, பாரி உடம்புள்ள யசோதை அவனுக்கு சரியாக ஓட முடியுமா? களைச்சி சளைச்சி திரும்புகிறாள், பிடிக்க முடியாம. கண்ணன் பின்னாடி வழியாக வந்து அம்மா நடக்கிற மாதிரியே பாசாங்கு பண்ணிக்கொண்டு அதே மாதிரி நடந்து காட்டுறான், நையாண்டி பண்ணிண்டு பின்னாடி திரும்பினா பிடிச்சிட்டார் பட்டுன்னு, பாபையில் உரலை கட்டி விடுறேன் உன்ன அப்படின்னு சொல்லி உரலோட உரலாக பிணைச்சி சுத்துறாள். கேத்த சுத்துறாள் சுத்துறாள் சுத்துறாள், சேரமாட்டேங்கிறது, அந்த தலைப்பு சேரணும் இல்லையா கட்டுறதுக்கு, சேரமாட்டேங்கிறது. கண்ணன் பார்க்குறான், கட்டுறேன் நேயமா கட்டு அப்படிங்கிறான். கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அவனை கட்டுண்ண பண்ணின்றான். பற்றுடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன், மலர் மகள் விரும்பும் நம் அரும் பெரும் அடியன், மற்றும் ஒரு வெண்ணை களவினை உறவினை ஆட்புண்டு எத்திரம்புரலினோ இணைந்திருந்து ஏங்கிய பற்றுடை அடியவர்க்கு எளியவன், பக்தி உடைய அடியவர்களுக்கு எளியவன், பிறர்களுக்கு அரியவன். துரியோதனம் கட்டணும்னு நினைச்சான், 100 பேர் வச்சதான் கட்ட முடியல, யசோதை ஒரு அபலை கட்டிவிட்டாள் அவனை. இது நிரூபணம் பண்ணணும் இல்லையா? சுவாமி நம்மாழ்வார் இந்த கட்டுண்ண பண்ணின்றானே அப்படிங்கிற தியானத்திலேயே 6 மாத காலம் மூர்ச்சியாக இருந்தார்.
அவனே கட்டுண பண்ணின்றானே அப்படின்னு தானே. இதை ஓலப்படுத்தக்கூடிய மதுரகவி ஆழ்வார் பின்னாடி உட்காண்டிருக்கிறாரு, அவரும் மூச்சையாகி தன்னை மறந்திருந்தாராம். இவர் தான் சடகோபன் இல்லை, அவரும் சடகோபன். சடகோபன் நடத்தும் சட்டம்னா மாயை, அதை திக்காரம் பண்ணி போனு தள்ளுறது. கிருஷ்ண சிந்தனையில மாயையை ஜெயிச்சுட்டார் இவர். ரெண்டு பேரும் உண்ணும் சோறும் பருகும் நீரும் ஒண்ணுமே தெரியாம இப்படி கடந்தாரே ரெண்டு பேரும் மூர்ச்சியாகி. அதுதான் விசேஷம். அங்கு அவள் கட்டினாள், கட்டி தன் வேலையை பார்க்க போயிட்டாள். அப்புறம் கண்ணன் அந்த உரலை உருட்டின் புற அழக பார்க்கறதுக்கு கூப்பிடுறான். பெருமா உரலில் பிணிப்புண்டு இருந்தான் கீழ் இருமா மருதம் இருத்த இப்பிள்ளை குருமாமணி போல் குலாவி திகழும் திருமார்பிருந்த வாக்காணி ரே செழுடையீர் வந்து காணீரே இருமாமருதம் இருத்த இப்பிள்ளை அப்படிங்கிற அந்த கண்ணன் வரலை உருட்டிண்டு போற அழகம் பார்க்கறதுக்கு கூப்பிடுறார். ரெண்டு மருத மரம் இருக்கு கண்ணனா தேத்த மாதிரி, நலகோபுரன் மணிக்கிரிவன் ரெண்டு பேரு. நாரதன் மேல அபச்சாரம் பண்ணி மதுபானம் அருந்தி நாரதன் மேல அபச்சாரம் பண்ணவே அவர்கள் மருத மரமாக போன இங்க சபிக்க அவர்கள் ரெண்டு பேரும் கண்ணனா தேத்த மாதிரி இருக்கிறார்கள் மருத மரமாக. அதற்கு நடுல உரலை உருட்டின்னு போன உடனே அவர்கள் சாப விமோச்சனம் அடைஞ்சு கண்ணபிரான வணங்கி நம பரம கல்யாணக நமஸ்தே விஸ்வமங்களா வாசுதேவாய சாந்தாய யதூ நாம் பதயே நமஹ என்று கையை குவிச்சு கொண்டு கண்ணன் ஆசீர்வாதம் கேட்கிறான். கண்ணன் ஆசிரியக்கிறான், என்ன வேணும்னு கேட்கிறான். நலகோபுரன் மணிக்கிரிவன் குபேரனோட பசங்க பணம் குட்டி கிடக்கிறது அதுவா முக்கியம், சத்சங்கம் வேணும்னு கேட்டுக்கொண்டார்கள். சத்சங்கம், சத்சங்கம் கிடைச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? வாணி குணானு பவனே ஸ்ரவணோ கதாயாம் அஸ்தௌஜ கர்ம சுகணஹ தவ பாதயோ நக. நம்ம வாக்கு பகவான் நாமத்தை தான் சொல்லும், நம்ம காதுகள் பகவானுடைய இதை தான் கேட்கும், நமது கண்கள் பகவானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படும். சத்சங்கம் தான் ஒரு மனுஷனை பரம பாவனாக்கிப்படும். அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணார்கள் சத்சங்கத்தை. அவன் மறைஞ்சு போயிட்டா நந்தகோபன் வந்து கட்டை அவிழ்த்து விடுறான் பெருமாள் வயத்திலிருந்து கண்ணன் வயத்திலிருந்து. தாமே அப்படின்னா கயறு, உதிரம் அப்படின்னா வயறு. அந்த வடு நம்பெருமாளுக்கு வயத்தில் பதிந்திருந்ததுனால தாமோதரன்னு பேர். நம்பெருமாளுக்கு ஒரு பேர் உண்டு. ரங்கநாதனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தில் வடு இருக்குன்னு சொல்கிறான். அதை பார்க்கணும்னு ஆசையா மக்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க. ரங்கநாதனோட இடுப்பு அழகா இருக்கும் ரங்கநாதனுக்கு தெரிஞ்சு. அது திருமஞ்சன சமயத்துல அந்த வஸ்திரத்தை களைவார், அப்ப பார்த்துடலாம் அந்த வடுவை எங்க இருக்குங்கிறத அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த அர்ச்சகாலம் என்ன பண்ற பண்ணி வைக்கிறவா நைசா அந்த ஈர வஸ்திரத்தை எடுத்துட்டு அந்த காஞ்ச வஸ்திரத்தை கொசவி அந்த இடுப்பு தெரியாதபடிக்கு மறைச்சு மூடி போடுறார்கள். எல்லாரும் கேட்டார்கள், அதை கேட்டுட்டு மெதுவாக பண்ணாதான் என்ன நாங்கள் கொஞ்சம் திவ்யமங்கல குறித்து பூர்ணமாக சேவிக்கலாமே அப்படின்னு கேட்டாலாம். அதற்கு சொல்கிறார் கண்ணன், ஒரு சமயம் இடைச்சிகளோட ஜலக்கிரீடை பண்ணும் பொழுது யமுனையில் குளிக்கும் பொழுது இந்த வஸ்திரம் இடுப்பு வஸ்திரம் கொஞ்சம் விலகவே அந்த வடுவை பார்த்து இடைச்சிகள்லாம் குல்லுன்னு சிரிச்சு விட்டாலாம். அதிலிருந்து நம்பெருமாள் இடுப்பை யாருக்கும் காட்டுறது இல்லை அப்படின்னு வச்சுருக்கிறதா பெரியவர்கள் ரசமாக சொல்கிறார்கள். தாமோதரான்னு நம்ம தியானம் பண்ணால் நமக்கு பந்தம் கிடையாது, பல ஸ்ருதி சொல்லியிருக்கு. கண்ணனுக்கு ஒரு நாலு நாலரை வயசு இருக்கும், மாடு மேய்க்கணும்னு ஆசை. சொல்ல போக அப்பாட்ட போய் சொல்ற நந்தகோபன்ட்ட, மாடு மேய்க்கணும் எனக்கு அப்படிங்கிறான். நந்தகோபன் சொல்றான், உன் கரிய திருமேனி வாட, கறவைகள் பின்னாடி ஓடி போய் நீ மாடு மேய்ச்சுட்டு உன்னோட கரிய திருமேனி வாட. அவ அம்மா சொல்றா வெயில் அளந்தா கருத்துருவியிடாங்க, கடிக்கிறதுக்கு உடம்புல இடம் இல்லை அவ்வளோ கருப்பிவன். ஆனால் அவளுக்கு தோன்றதா அவன் தேகம் பொன் போல இருக்கிற மாதிரி தோன்றதா அவளுக்கு இருக்காதா? ஆனால் கருக்கிறதுக்கு இடம் இல்லை.
இவனோ மாடு மேய்க்கணுங்கிறான். அவர் சொல்றார், கள்ளர்கள் பயம் இருக்கு அப்படிங்கிறார். கள்ளர்கள் வந்தால் கண்டு துண்டமாக்கி விடுவேன். பட்சமுள்ள நந்தகோபன் வந்து பிள்ளை எங்கடான்னு கேட்டா என்ன சொல்லுவேன், பெருமாள் கோயில பந்தடிச்சுட்டு இருக்கான்னு சொல்லு. உன்னை தேடி வந்தால் தேடி வரும் முன்னே ஓடி வருவேன் இப்படின்னா கண்ணன் சொல்றான். நந்தகோபன் பார்த்தான் ஆர்வத்தை. சரி, இவனை ஒரு நாலு எழுத்து படிச்சா தேவல. ஏன்னா அந்த காலத்துல ஊருக்கே ஒருத்தர் தான் படிச்சவா இருப்பா, ரெண்டு பேர் படிச்சவா இருப்பா. அவளை எல்லாரும் நம்பிடுவான், அவன் என்ன சொல்றவளை நம்பிடுவான். அவளும் அப்படி இருப்பாரா, தனக்குதான் படிக்கிறதுன்னு என்ன பண்ண சொல்ல முடியல, அது மாதிரி சொல்ல மாட்டாரா, அப்படி இருப்பாரா அவளும். நந்தகோபன் ஓரளவுக்கு எழுத்து கூட்டி படிக்கிறான். கம்சன்டே ஏதாவது வந்து மனுவுக்குன்னு வந்ததுன்னா படிக்கிறோம் இல்லையா. அவனுடைய புள்ள வாரிசு கண்ணன். சரி, அவனையும் படிக்க வைக்கணும்னு வர ஆசை. இவன் சொல்கிறான், என்னை ஸ்கூலுக்கு அனுப்பாது, என்னை மாடா பண்ணிடுவா, என்னை ஸ்கூலுக்கு அனுப்பாது. நந்தகோபன் பார்த்தான், சரி ஒரு நாளைக்கு பறக்கிற ஜோசியர்கிட்ட போய் கேட்போம், இவனுக்கு படிப்பு வருமா, ஸ்கூலில் சேர்க்கலாமா, இல்லைன்னா மடமைக்க விடலாமா. ஒரு ஜோசியர் உட்காண்டிருப்பார். இவன் அது கவனிச்சுட்டான், பழக்கிற ஜோசியர் எனக்கு தெரியும் நன்னா. அது போய் நிற்பான், அவர் ரெண்டு சீட்டை எடுத்து போடுவார், கிளி வந்து எடுத்து கொடுக்கும் அந்த சீட்டை, அந்த சீட்டை படிப்பார். அவன் பார்த்துட்டு இருப்பான் கண்ணனுக்கு இதெல்லாம் பிடிக்கும் அவனுக்கு. அதே மாதிரி அந்த ஒத்து உதிரம் வருவான், அந்த ஈய பாத்திரம் பாத்திரம் வந்து இந்தியாவில் போனால் இந்த குழந்தைங்கெல்லாம் தெரியாது, நமக்கெல்லாம் தெரியும். ஈய பாத்திரம் பத்திரம் வைக்கிறதுக்கு ஒத்து உதிரம் வருவான், அவன்கிட்ட போய் ஒத்து ஊதின்னு இருப்பான் கண்ணன், நானும் ஊதுறேன்பா கொஞ்ச நேரத்துக்கு, பைசா எல்லாமே ஊதிட்டு வருவான். ஒரு வழுக்க மண்டையை வச்சுட்டு ஒரு குடம் எடுத்து ஆட பிச்சைக்காரன் வருவான், வழுக்க மண்டையை வச்சு ஆடணுமா, குடத்தை வச்சுட்டு தலைவர் ஆடணுமா, சில்லறை போடுவார்கள், அதை நாக்கினால எடுக்கணும், அப்படி ஒரு பிச்சைக்காரன் வருவான். கண்ணன் என்ன பண்ணுவோம், நானும் பண்றேன் அப்படின்னு குடமாடி கூத்தனாக்கி பண்ணியிருக்காங்க கண்ணன். ஆழ்வார்கள் சொன்ன வைபவங்கள் இதெல்லாம். இந்த மாதிரி கிராமத்து குழந்தை தானே, அங்க என்ன கிடைக்கிறதோ, அங்க என்ன அவகேஷனோ அதை அப்படியே பண்ணிட்டு இருக்கிறது. இது இந்த பாலக்கர் ஜோசியம் தெரியும், கவனிச்சுட்டான் அவன் அப்பா அப்படின்னு. ஒரு 10 பைசா கொடுத்தார், போய் மிட்டாய் கிட்டா சாப்பிடணும்னு நேராக போனோம் பழக்கிற ஜோசியர்கிட்ட. அந்த துண்டுக்கு பின்னாடி அந்த காசை வச்சுக்கிட்டு, என்னடா பதில், என்ன விசேஷம் அப்படின்னு. அப்பா நாளைக்கு வரேன் இருக்கார், உங்களை கேட்குறேன்னு இருக்கார். என்னது, படிப்பு வருமா, மாடு மேய்க்கிறதுக்கு லாயக்காள், உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு மாடு மேய்க்கணும், சரி நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்ட்டான். அவரை செட் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் நந்தகோபன் போறான், இந்த மாதிரி கண்ணனுக்கு இந்த ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு பாக்குறேன், நீ கொஞ்சம் ஒரு நாள் பார்த்து சொல்லணும், உன் புள்ளதானே, ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசி, மாடு நன்னா மேய்ப்பான், மாடு நிறைய உண்டாகும், பால் நிறைய கறக்கும், அதுல விட்டுரும் அப்படின்னு பார்த்தேன். ஆ, அதனாலதான் என் மாடு மேய்க்கிறேன் மாடு மேய்க்கிறேங்கிறான்னு போனா. நேரம் வந்த யசோதைட்ட, உன் புள்ளுக்கு படிப்பு வராதா, வேஸ்ட்டு, மாடு மேய்க்கிறதுக்கு விரட்டி விடு அப்படின்ட்டான். கண்ணனுக்கு ஒரே குஷி, மாடு மேய்க்கிறதுக்கு பசங்கள்லாம் கிளம்பிடுத்து, மாடு மேய்க்கிறதுக்கு கிளம்பினால் புத்திமதி சொல்லி அனுப்புறாள் யசோதை, மேடு பள்ளத்தில் இறங்காதீங்கோ, வெயிலில் அலையாதீங்கோ, முற்ற மாடுகள் வந்தால் கொம்ப பிடிச்சுன்னு சண்டைக்கு போகாதீங்கோ, யமுனை யாத்திரை இறங்கிடாதீங்கோ, இப்படி எல்லாம் பசங்களுக்கு எல்லாம் அதுக்கெல்லாம் தலையாட்டு, இப்படி இப்படி தலையாட்டு தெரியலாங்க. தலையாட்டுட்டு இங்கே வந்த உடனேயும் அவள் என்னெல்லாம் பண்ணாதன்னு சொன்னோம், அதெல்லாம் பண்ணுறது அந்தந்த சேஷ்டைகள். ஆரோகந்த சைத்ருமா ஹேஜித்வேணு வாதயந்தக துவாந்திர சிங்காதி கேசவை ஹேதிப்ருங்கை பிரகாயந்தகா கோஜந்தம் கோக்கிலை பறை விச்சாயாதி பிரதாயந்தகா கச்சந்த சாது வம்சகி பகை விகர்பந்தஸ்ய கிறிஸ்தந்தஸ்ய பலாதிபிகி விசந்தந்த கீசபாலானாம் ஆரோகந்தஸ்ய தைத்திருமா விகருந்து விகருவந்தஸ்ய தைசாகம் பலந்தஸ்ய பலாதிபிகி சாகை வேகம் விலங்கந்தக ஆரோகந்தச தைத்திருபாம் விகருவந்தச தைசாகம். அதாவது 4-5 குழந்தைகள் சேர்ந்துட்டு மயில் போற டான்ஸ் ஆடுறது, ஒரு 10 குழந்தைகள் சேர்ந்து காக்கான்னு கத்துறதுக்கு, 10 காக்கா நிஜமாவே வந்துடுறது,
இன்னும் நாலு குழந்தைகள் சேர்ந்து யமுனை ஆற்று பக்கத்துல தவளை மாறி கையை வச்சு கர கர கர்க்கன்னு சத்தம் போட்டுட்டு யமுனை குதிக்கிறதுங்க, தப்பு தப்புன்னு. சில குழந்தைகள் கொக்கு மாறி வேஷம் போட்டுருக்கு. சில குழந்தைகள் என்ன பண்றது, குரங்கு மாதிரி தாவரம், ஒரு மரத்துல இருந்து ஒரு மரத்துக்கு. ஆரோகந்தஸ்து தைத்திருப்போம், விகருவந்தஸ்து தை சாகம், சுக பிரமே பண்ணிட்டு வரீங்க போல இருக்கு. சுகர் சொல்ற, சுகர் பரிஷத் முறிகிட்ட சொல்ல, மாட்டுக்கார பசங்க விளையாட்டுன்னு நினைக்காது, இதுதான்டா பிரம்ம சுகம் அப்படிங்கிற. இத்தம் சுதாம் பிரம்ம சுகானுபூத்தியா தாஸ்தந்ததானாம் பரதெய்வதேன மாயாஸ்திதானாம் நவதாரகேன சாகம் விசக்ருஹு கிருத புண்ணிய புஞ்சாக. ஹே பரீட்சத்து, குழந்தைங்க விளையாட்டுன்னு நினைக்காத, இதுதான்டா பிரம்ம சுகம். இதில் பிரம்ம சுகத்துக்கு என்ன இருக்கு, மாட்டுக்கார பசங்க விளையாட்டு தானே அப்படி நினைக்காத. வஸ்து மாறல, பெயர் தான் மாறிது. சில பேர் பானிங்கிறா, சில பேர் வாட்டருங்கிறா, சில பேர் நீளுங்கிறா, சில பேர் தண்ணீருங்கிறா. பானினாலும் நீளுனாலும் வாட்டர்னாலும் தண்ணீர்னாலும் வஸ்து ஒன்று தான் இல்லையா. வேதாந்திகளை கேட்டால் பிரம்மம்ங்கிறா, பகவதாலை கேட்டால் பகவானுங்கிறா, ஊர் குழந்தைகளை கேட்டால் இங்கே நந்தலாலா அப்படிங்கிறா. வஸ்து மாறலை, பெயர் தான் மாறிது அப்படிங்கிற. இத்தம் சுதாம் பிரம்ம சுகான பூத்தியா. நீ விதின்னு சொல்லு, தெய்வம்னு சொல்லு, அதிர்ஷ்டம்னு சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு. ஜென்ம ஜென்மமாக மகரிஷிகளும் தேவர்களும் தேடிட்டு பரபிரம்மத்தை, அதாவது உபனிஷத்துலேயும் வேதத்திலையும் போய் விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தில் இந்த பசங்களுக்கு தானாக பச்சை குதிரை தாண்டறது கிடைச்சது. பச்சை குதிரைன்னு ஒரு விளையாட்டு இருக்கு தெரியுமா, நமக்கெல்லாம் நம்மளாம் விளையாடிருக்கோம் சின்ன வயசில். என் பையனை கேட்டால் லீப் ஃப்ராக் அப்படின்பான், மற்ற குனிஞ்சு நிற்பான், மற்ற பசங்களை ஓடி வந்து அவன் முதுகில் கையை வச்சு கவான தாண்டுவாங்க. இந்த விளையாட்டு விளையாடுவோம் பசங்களை கிராமத்தில் போனால் இன்றைக்கும் விளையாடுறது உண்டு. இதில் குனிஞ்சு நிற்கிறவன் யார், கோபாலன் தான். மற்ற பசங்களாம் வந்து தாண்டுவாங்க. தேவர்கள்லாம் பார்த்தார்கள், இதுவாக இருந்தால் அவதாரம்னா இருந்தால் தான் போய் விளையாட முடியும், வைகுண்டம்னா போகவே முடியாது அப்படின்னு சபலமாக வாழ்க்கலாம். இப்படியாவது இவனோட விளையாட வந்துடணும்னு சொல்லிட்டு அவள் வேஷம் போட்டு வந்துடுறான். அவளாம் அவளை பார்த்தாலே தெரியும், அவள் தெரியும் எல்லாம். பக்கத்துக்கார பையன் மாதிரி நிற்கிறார்கள். ஒருத்த வந்து உடம்பு உஷ்ணமாக கொதிச்சுட்டு இருக்கும், அவன் தான் சூரியன். இன்னொருத்தனுக்கு வேர்த்து விட்டுட்டே இருக்கும், அவன் தான் வருணன். இன்னொருத்தன் பிடிபடாமல் பறந்துன்றப்பான், அவன் தான் வாயு. அவளாக பார்த்தாலே தெரியும், பட்டமண்டியும் கையில் தடியும் கோமணமாக நிற்கிறார்கள். கண்ணனிக்கு இவாள்லாம் யாருன்னு தெரியும், இவாளுக்கு கண்ணன் யாருன்னு தெரியும், ஆனால் மற்ற பசங்களுக்கு தெரியாது இவா யாருன்னு. நம்மளும் வரோண்டா விளையாடுறதுக்குன்னா வாங்க சேர்த்துக்கலாம்டா சேர்த்துட்டாங்க. புதிர தாண்டம் இல்லையா, ஓடி வந்து இந்த பசங்களுக்கு கண்ணன்னு தெரியுது, கப கப்புன்னு தாண்டாங்க. இவாளை தாண்ட சொன்னால் இவாளுக்கு பெருமாள்னு தோன்றது, பெருமாளை போட்டு இப்படி தாண்டது. முதுகில் கண்ணை ஊற்றிட்டு போயிடுறான், கையை தொட்டு கண்ணில் ஒத்துட்டு போயிடுறான், முதுகு முதுகு தொட்டுன்னு விட்டுட்டு போடுறான். இவாளுக்கு புரியல, இந்த பசங்களுக்கு தாண்டான் நம்ம கண்ணை நல்லாயிருக்கும், இவாளுக்கு தாண்ட முடியாமல் போக இந்த பசங்க உனக்கு புதல நான் தாண்டேன்டான்னு ஒருத்தன் கபக்குன்னு தாண்டினான். இப்படி இவர்களுடைய விளையாட்டு, இவ்வளோ சுதந்திரமாக இருக்கக்கூடிய விளையாட்டு பிரம்மாதி தேவர்களையும் மிஞ்சிருது இல்லையா. அகோபாக்கியம் அகோபாக்கியம் நந்துகோப பிரஜௌர சங்கம் என் மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். சனாதனமான பூர்ணமான பிரம்மம் எதுவோ மற்றவெல்லாம் தேடி அங்கே எங்கே தேடின்னு இருக்க, இந்த பசங்களுக்கு என் மித்திரம் நண்பன் மாதிரி பழக முடியுமா ஆயிடுச்சேன் அப்படின்னு. தேவர்கள்லாம் பிரம்மாதி தேவர்கள் மிஞ்சக்கூடிய அளவுக்கு கண்ணன் ஆணிரை வைத்து செய்யும் லீலைகள். தேவர்கள்லாம் எப்படி வராளோ கண்ணன்ட்ட, அது மாதிரி அசுரர்களும் வரார்கள். ஒரு அசுரன் கன்று வடிவத்தில் வரான், வட்சாசுரன்னு பேர். வட்சம்னா கன்று, சுகப்பிரமர் எப்பவுமே எந்த வடிவத்தில் வரானோ அப்படியே சொல்லுவேன். கன்று வடிவத்தில் வந்தால் வட்சாசுரன் அப்படின்னு சொல்லுவேன். எப்பவுமே மாட்டை ஓட்டின்னு போகும்போது என்ற பழக்கம் உண்டு, எவ்வளோ மாடு ஓட்டின்னு வரும், எவ்வளோ ஓட்டின்னு போகிறோன்னு நமக்கு என்ற பழக்கம் உண்டு.
எண்ணினால் ஒரு கன்று அதிகமா இருக்கு, அது எல்லா கன்றையும் முற்றது. பார்த்தாரன் கண்ணன் பலராமன்ட்ட கண்ணடிச்சார், அவர் புரிஞ்சுட்டேன் அப்படின்ட்டார். ஒரு அசுரன் கன்று வடிவத்துல வந்து மாடு வடிவத்துல வந்து உட்கார்ந்து இருக்காங்க, சமயம் பார்த்து கண்ணனை தாக்கிப்படணும் அப்படின்னு. சில பசங்கள்லாம் அங்க ஒரு இடத்துல விளாம் பழம் தோட்டம், நம்ம ஊர்ல கிடைக்கும் விளாம் பழம் கிடைக்கும், விளாம் மர தோட்டம், அங்க கல் எடுத்து அடிச்சிருந்ததுக்கு நல்ல விளாம் பழம் பூத்து காய்ச்சி தொங்கிருந்தது. சில போய் கல் எடுத்து அடிச்சிருந்ததுக்கு விடல, நேரம் வந்ததுகள், கண்ணா நீ வா அங்க விளாம் பழம் காய்ச்சி தொங்குறது நம்ம சாப்பிடலாமா அப்படின்னா. சரி இந்த பசங்கள்லாம் போறாங்க, அங்க கண்ணை அழிச்சுட்டு போறான், மாட்டெல்லாம் விட்டுட்டு போறான். இந்த பசங்களாம் கல் எடுத்து அடிச்சுட்டு இருக்க கண்ணனோ வென்றார்கள். கண்ணன் என்ன பண்ணா, அந்த கன்ற வாழையும் காலை தரதரன் இழுத்து கன்றை குணிலா எரிந்தாய் கடல் போற்று அப்படின்னு அந்த கன்றை எடுத்து தரதரன் இழுத்து அந்த விளாமரத்தில் அடித்தான் ஒரு அடி. இந்த விளாமரம் விழுந்தது கீழே, பிராமணம் எல்லாம் கீழே விழுந்தது. பசங்களாம் சாப்பிட்டதுங்க, பொறுக்கி சாப்பிட்டதுங்க. கன்றை குணிலா எரிந்தாய் கடல் போற்று, ஆண்டாளோட 22வது பாசனம். இந்த பசங்க பார்க்கறதுக்கு ஏய் கன்று அடிச்சு விட்டுடா அப்படிங்கிறது, கன்று இல்லடா இது அசுரன் பாரு அப்படிங்கிறது. பார்த்தா மல்லாக்கு ஒரு அசுரன் படுத்துக்கிறான், செத்து கிடக்கிறான். இந்த பசங்க அந்த அசுரனை ரெண்டு உத உதைக்கிறது, உத உதைச்சு என் கண்ணனிடத்தில் வந்தால் இப்படிதான் கதி. இந்த ஆழ்வார் சொல்கிறார், இதையும் சொல்கிறார் ஆழ்வார் ரசமாக. இது சொன்னோம் இல்லையா, இது ஒரு ரச ஒரு ரசமான விஷயம் ஒன்று இருக்குது. இதில் ஆண்டாள் 22வது பாசுரத்தில் சொல்கிறாள், அன்றி இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி, சென்றங்கு தென்னிலங்கு செற்றாய் திறன் போற்றி, பொன்ற சகடமுடைத்தாய் புகழ் போற்றி, கன்றை குணிலா எரிந்தாய் கடல் போற்றி. இதில் என்ன விசேஷம்னா, இந்த பாசுரத்தில் ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு போற்றி அப்படிங்கிறார், ஒவ்வொரு திறமையை சொல்லிட்டு போற்றி போற்றிங்கிறார். அப்ப கன்றை குணிலா எரிந்தாய் அப்படின்னா கை போற்றின்னு இருக்கணும், தோல் போற்றின்னு இருக்கணும், அதுதான் எரிஞ்சது. கடல் போற்றிங்கிறாள், கடல்னா திருவடி, திருவடி போற்றிங்கிறாள். என்ன விசேஷம், ஆண்டாள் ஹிருதயத்தில் ஏதோ நினைச்சுட்டு இருக்காள், மனசில் வியாக்கியானம் பண்ணுறவ இதை அப்படி வெளியில் கொண்டு வந்துடுறா. பெரிய வாச்சான் பள்ளி ரொம்ப அழகாக சொல்கிறார், எடுத்து சொல்கிறார். அது இந்த கிராமத்தில் போய் பார்த்தா தெரியும், பசங்க கல் எடுத்து அடிக்கிறது எப்படின்னு, விரப்பானன்னு அடிக்க மாட்டான், கல் எடுத்துன்னு வருவா, சத்தனாய் ஜல் ஜல் ஜல்ஜல்னு ஓடி வருவா. வந்து அந்த ஓடி வந்த ஸ்பீடில் ஒரு காலை ஊனிப்பா, ஒரு கால் ஊனும் போது பேலன்ஸுக்கு அடுத்த காலம் வளைச்சு விடுவான், நேச்சுரல் அது, வளைச்சு விட்டு ஸ்டைலாக அடிப்பான். நம்ம கிரிக்கெட்டில் பார்த்தா கூட தெரியும், அந்த காலில் அப்படி காட்டுவான் ஃபோக்கஸு, அந்த க்ரீஸுக்கு முன்னால் அப்படி ஒரு காலை ஊனிட்டு மற்ற காலை பார்த்துட்டு வளைஞ்சிருக்கும், தட் இஸ் நேச்சுரல். ஆண்டாளுக்கு தோல் எப்படி இருக்குது, கை எப்படி இருக்குது, எங்கே வீசினா அதெல்லாம் பார்க்கல, ஓடி வரதை பார்க்குறான், காலை பார்த்து போடுறான், வளைச்சு திருவடியை பார்த்து போடுறான், கடல் போற்றி அப்படிங்கிறான், திருவடியை பாரு அப்படிங்கிறார். அதான் விசேஷம். அதே தான் சொன்னார் பொய்கை ஆழ்வார்ன்னு சொன்னார், குஞ்சித்த திருவடி அப்படிங்கிற, குஞ்சித்த திருவடி அப்படின்னு பொய்கை ஆழ்வார் சொல்ற. நம்ம பேசிட்டே பேசுறல்லான்னு சொல்றோம் இல்லையா, அதே தான் இவரும் சொல்ற, அதே வார்த்தையை சொல்றதா இவரும் சொல்ற. இனி யார் புகுவார் எழு நரக வாசல், இனி யார் போறா இது நரகத்துக்கு, யாருமே போக விட மாட்டான் போல இருக்கு, கண்ணன் யாரையும் போக விட மாட்டான். என்ன அதாவது, போக போக பார்த்தா கிருஷ்ணனை கொல்லணும் தான் நினைக்க வர்றார்கள் எல்லாரும், பூதனை கீதனை போனது வந்தது எல்லாம். அந்தரங்க சுத்தியோடு ஒரு பழமாவது கொடுக்கணும்னு சொல்றோம், அதுவும் இல்லை. இங்க வந்து குழந்தையை கொல்லணும்னு நினைக்கிற எண்ணத்துல வரா. அவளுக்கும் கண்ணன் பரமபதத்தை கொடுப்பானால் ஸ்வச்சந்து கிருபானுவாக, இவாளுக்கு தான் இன்னதுதான் இவாளுக்கு அப்படின்னு இல்லாமல் போயிடுது அப்படிங்கிறதா கிருஷ்ணாவதாரத்துடைய குவிண்டெசன்ஸ். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது விசேஷம், எல்லாருக்கும் திருணாவர்த்த மோட்சம், ஜகடாசுர மோட்சம், மச்சாசுர மோட்சம் எல்லாம் வர வர மோட்சம். அதனால்தான் சொல்றேன், இங்கு நமனுக்கு வேலை இல்லைங்கிறார், யமனுக்கு இங்கே என்ன வேலை, பேசாமல் டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாங்கிறார். நம்ம தேவையில்லை, ஒபாமா கவர்மெண்ட்டில் அதுக்கு பயங்கர டெஃபிசிட்டாக இருக்கு, க்ளோஸ் பண்ணிடுவோம் அந்த டிபார்ட்மெண்ட்டு, யமன் டிபார்ட்மெண்ட்டை. அவனும் பேசாமல் வந்து கதை கேட்கலாமே. அதனால் கண்ணன் யாரையும் போக விடமாட்டான் போல இருக்கு. இனி யார் புகுவார் எழு நரகவாசல் அப்படிங்கிற,
உனியாது மூடித்தால் கோவில் கனிசாய கன்றி எரிந்த தோளான் கனை கடலே காண்பதற்கு. அதான் சொல்றாரு யார் பொய்கிறாள் கன்று எரிந்த தோளான் அப்படின்னு சொல்ற தோளான்னு சொல்ற தோல் வலிமையை பத்தி பேசுற பட் எது லட்சியம் தோல் இல்லை கடலை பாருங்கள் அப்படிங்கிற இந்த கடல் ஆசைப்படு ஆசைப்பட்டால் போறோம் வேற ஒண்ணு வேண்டாம் அப்படிங்கிற மற்றொரு சமயம் ஒரு பாம்பு சில மாடுகள் என்ன எடுத்துனா அந்த யமுனை மடுவில் தண்ணீர் சாப்பிட்டுட்டு அதுக்கெல்லாம் மயக்க அடிச்சு விழுந்ததுங்க. கண்ணன் பார்க்குறான் அங்க காளியன் என்ற ஒரு பாம்பு காளியன் என்ற ஒரு பாம்பு அவன் குடிய விஷமுள்ள பாம்பு அது காத்து பட்டாலே மக்கள் செத்து விடுவான் அது அங்க இருக்கு. பாம்புகளிலே பல வகைகள் இருக்கு கோடகன் கார்கோடகன் தக்ஷகன் அப்படின்னு நிறைய அந்த பரிவாரங்கள் கூட யமுனையில் மடுவில் இருக்கு. அந்த தண்ணியை குடித்து மாடுகள்லாம் செத்து போயிருக்கு. கண்ணன் பார்க்குறான் இது இங்கே இருக்கக்கூடாது ஏன் இங்கே இருக்கிறான்னா அவன் கருடன் மேலே அபச்சாரம் பண்ணி அவனுக்கு பயந்துன்னு இங்கே இருக்கிறான். கோகுலத்தில் அண்டை வந்திருக்கான் கண்ணன் கோகுலத்து மக்களை காப்பாற்றுறது தான் கண்ணனுக்கு பெரிய கடமை அதனால் அந்த பாம்பை அப்புறப்படுத்தி விடணும் அப்படின்னு ஒரு நாள் முடிவு பண்ணிட்டான். அந்த பாம்பு அப்புறப்படுத்துறதுன்னு பார்த்தா அந்த பசங்கள்கிட்ட சொல்லி வச்சுட்டான் நாளை பாம்பு பிடிக்க போறேன்னு. இவன்கிட்ட மட்டும் நம்ம பலராமன்ட்ட மட்டும் சொல்லலை. பேசாம நீங்க ஆத்துல இருங்கோ நீங்க சனிக்கிழமை இருக்கு அண்ணா பேசாம எண்ணெய் தேய்ச்சி குடிச்சு சாப்பிட்டுட்டு இருங்கோ ஏன் அப்படின்னு கேட்டான். பலராமன் ஆதிசேஷன் ஸ்வஜாத்தியா இருக்கிறதுனால அவர் சொல்லுவார் ஏண்டா நீ அது போய் பிடிக்கிற அது பேசாம கிடக்கிறது அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார் அவர். அதனால ப்ளஸ் இன்னொன்று ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் தைரியம் சொல்றதுக்கு ஏதாவது இருக்கட்டும்னு விட்டுட்டு அவனை மட்டும் விட்டுட்டு பசங்களை கூட கலைவிட்டான். இன்னைக்கோ பாம்பு பிடிச்சாகணும் அந்த மேலே ஏறி பார்க்குறான். அந்த அந்த கடம்ப மரத்தில் மேலே ஏறுறான். கடம்ப மரத்தில் மேலே ஏறி பாம்பு வருதா பார்க்குறான். பாம்பு வரலை. ஸோ என்ன பண்ணுறான் அந்த யமுனை பொய்கையில் இறங்கி அதை போய் கலக்கிறான். அதை கலக்கின உடனேயும் எட்டக்கேருந்து ஒரு பாம்பு வந்தது. நூறு தலையுடைய நாகரத்னங்கள் பளிச்சு பளிச்சுன்னு மின்ன பாம்பு அவனை சீருண்டு வந்தது. கண்ணன் பார்த்தார் கழுக்குன்னு சிரிக்கிறான். அவனுக்கு பயமே இல்லை. சீரிந்த அந்த பாம்பு கண்ணனை கட்டி கொடுத்து கண்ணன் செத்த நாழி அந்த யமுனை வடிவிலேயே அப்படியே கிடக்கிறான். உணர்ந்து கிடக்கிறான். இந்த பசங்கள்லாம் அலறதுகள் கண்ணா 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 இது மாதிரி போயிட்டானே கண்ணன் போயிட்டானே யமுனையில் படுத்துட்டுருக்கானே அவன் போயிட்டானே பாம்பு கட்டி கொடுத்து கொரிய கொடிய பாம்பு கட்டி கொடுத்து அப்படின்னு எல்லாம் அலறதுகள். அந்த அலறல் சத்தத்தை கேட்டுட்டும் ஆயர்பாடியிலேருந்து ஜனங்கள்லாம் ஓடி வர்றாங்க அழுத்துன்னு ஓடி வர்றாங்க. நந்தகோபன் மட்டும் சொல்கிறான் நான் போய் மீட்கிறேன் அவனை அப்படிங்கிறான். இப்போ பலராமன் சொல்கிறான் போகாத நீ கண்ணன் அப்பேற்பட்ட பிரபாவசாலி அவன் வந்துடுவான் அப்படிங்கிறான். பிரபாவசாலி என்ன தெரியுமா அவனுக்கு குழந்தை தானே என்னடா பிரபாவசாலிங்கிற குழந்தைடா பாம்பு கட்டி கொடுத்து நான் போகிறேன் அப்படிங்கிறான். இல்லை போகாதப்பா பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் மங்களாசாசனம் கண்ணனுக்கு பூரணமாக இருக்கும் அவன் நூறு ஆயுசு இருப்பான்னு இருக்கு கவலைப்படாதான் வந்துடுவான் அப்படின்னு சொன்ன உன்னையும் தான் நம்பினான் அவன் நந்தகோ பெரியோர்களுடைய வாக்கு அவ்வளோ நம்பிக்கை அவனுக்கு அதை புரூவ் பண்ணணும் இல்லையா. அதுக்காகவே கண்ணன் தன்னுடைய பிரபாவத்தினாலேயே அந்த பாம்புக்கிட்டேருந்து தன்னை விடுவிச்சுட்டான். செத்த நாடி கட்டின்னு விட்ட பாம்பு திருப்பி விடுமா அவனை திருப்பி சீரித்து அந்த பாம்பு சீர்ன உடனேயும் அந்த வாரை பிடிச்சி இழுத்து அது ஒரு ஒரு தலையை தூக்க அதுக்கு மேலே இவன் ஏறின தலைமையிலப்படுத்துட்டான். அவன் தலைமையில் ஏறிட்டான். ஒரு தலையை தூக்கணும்னு அடுத்த தலையை தூக்கிறது உடனே அடுத்த தலையில் ஏறிட்டான்.
இப்படி அது புசு புசுன்னு ஒவ்வொரு தலையை தூக்கும் பொழுது ஒவ்வொரு தலைமையிலையும் அவன் ஏறி நர்த்தனம் ஆட ஆரம்பிச்சான். ரொம்ப அழகா சொல்ற, தேசிக்கு ரொம்ப அழகா சொல்ற, லோலா பதச்சரண லீலா ஹதிச்சரித ஆலாகலே நிஜபணே திருத்தியந்தம பிரகித கிருத்தியந்தம பிரதிம மத்தியந்த சாருமபுடை தேவாதி விஸ்ஸமய சேவாதர துவரித ஹேவாவசஸ்கோஷமுகரை திருஷ்டாவதானமிகு துஷ்டாவ சௌரிமிகு இஷ்டாவதோர சகிதக. யாதவாகிருதயத்தில் தேசிக ரொம்ப அழகாக சொல்கிறார். இது பாம்பு மாதிரி ஆடிக்காட்டுற, கண்ணன் மாதிரி குதிச்சு பார்க்குற அவர். அந்த பாம்பு என்ன பண்ணான், கண்ணன் நர்த்தனம் ஆடினான், காளியன் சலைச்சு போயிட்டான், மேலேந்து தேவர்கள்லாம் வாத்திய கோஷங்கள் முழங்க ஜெய ஜயா ஜெய ஜயான்னு பூ மாதிரி பொழிந்தார்கள். கண்ணன் காளியன் சலைச்சு போய் நாராயணம் தமரணம் மனசா ஜகாம அப்படின்னு சொல்லி பெருமாள் இடத்துல தரணம் அடைகிறான். தரணம் அடைஞ்ச உடனேயும் கண்ணன் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி ஆசிரயிச்சு அவனுடைய பத்தினிகள்லாம் பாம்பு ரூபத்தை விட்டு தேவரூபங்கள் வந்து கண்ணனை ஆசிரயிக்கிறான். நீ இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, ஜன நடமாட்டம் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது, நீ உன்னுடைய இடத்துக்கு ரமண தீபத்துக்கே போயிடும், உன்னை கருடன் ஒன்றும் பண்ண மாட்டான் இனிமேல். பத் பாதலாஞ்சிதம், என்னுடைய திருவடி உன் மேலே பட்டதுனால உன்னை பரம பாகவதன்னு நினச்சிருவான், நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லி காளியனை அனுப்பிச்சு வச்சுட்டு கண்ணன் வரா போன உயிர் திரும்பி வந்த மாதிரி யசோதையை அவனை கட்டி அணித்து முத்தம் கொடுக்கிறாள். ஆழ்வார் அழகா சொல்ற, தடம்படு தாமரை பொய்கை கலக்கிய விடம்படு நாகத்தை வால்பற்றி ஈர்த்து படம்படு பைந்தலை மேலட பாய்ந்துட்டு உடம்பை அசைத்தானா இன்று முற்றும் உச்சியில் நின்றானாம். ரொம்ப அழகான பாசனம், எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்ற, ஒன்னே விட்டு வைக்கல, முதலே பாம்பு வந்துடல. தடம்படு தாமரை பொய்கை கலக்கிய மருத்துவமனை ஏறுறான், ஏறி பொய்கையை கலக்கிறான், அவன் தொலையம் ஆடுறான் எமனையில். அதுக்கப்புறம் என்னாச்சு, விடம்படு நாகம் குடிய விஷமுள்ள நாகம் அப்படி வருது, அதை வால் பற்றி ஈர்த்து பிடிச்சி எடுக்கிறான், வாலை பிடிச்சி எடுக்கிறான், வாலை பிடிச்சி எடுத்தோன்னு என்ன பண்ணுறது, படம்படு பைந்தலை மேலிட பாய்ந்துட்டு அழகாக அப்படி விரிக்கிறது தலையை. அது விரிக்கிற போது அதுக்கு முன்னாடி இவன் ஏறி அது மேலே உட்காந்துடுறான், மேலிட பாய்ந்துட்டு. அப்புறம் என்ன பண்ணானா, உடம்பை அசைத்தானா அப்படிங்கிறது, ஆடினான்னு சொல்லக்கூடாதோ, உடம்பை அசைத்தானான் இன்று முற்றும் உச்சியில் நின்றானான். அசைச்சு காட்டுற பெரிய ஆழ்வார் நமக்கு, அவ்வளோ அழகான பாசுரம். இன்னொரு சமயத்தில் முஞ்சாரண்யம்னு ஒரு இடத்துல மாடு மேய்ச்சின்னு இருக்கும் பொழுது, நாணல் காடு, முஞ்சாரண்யம்ங்கிறது முஞ்சங்கிறது முஞ்ச புல்லுங்கிறது தர்பையோட இன்னொரு தர்ப மாதிரி ஒரு புல், அது ஒரு நாலா பக்கமும் தீ பிடிச்சுருக்கும், ஒரு பக்கம் பிடிச்சுட்டா இன்னொரு பக்கம் ஓடி போயிடலாம், நாலு பக்கமும் பிடிச்சுன்றதுனால பசங்க ஓட முடியாம கண்ணா கண்ணான் அலற. கண்ணபிரான் உடனே அங்கே வரான், வந்து இந்த பசங்களை கண்ணை மூடிக்க சொல்லிட்டான், மூடிக்க சொல்லிட்டு அந்த தீயை உறிஞ்சானா அந்த பசங்க பயந்துருக்கிறதுனால கண்ணை மூடிக்க சொல்லிட்டு அந்த தீ அப்படியே உறிஞ்சிட்டான், உறிஞ்சி இந்த பசங்களை வேற எடுத்து கொண்டு விட்ட மாதிரி அப்படியே ஆயிடுது, ஒரு பொசுங்கிற நாணல் கூட பார்க்க முடியல. இது முஞ்சாரண்யம். மற்றொரு சமயம் இந்த பசங்கள்லாம் அந்த பனை நுங்கு சாப்பிடும், வெயில் காலத்தில் அந்த பனம்பழம் இருக்கும், அதில் நுங்கு ஒன்று இருக்கும், அதில் கொஞ்சம் தண்ணீர் இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், நம்மளாம் சாப்பிட்ருவோம், அந்த நுங்கு சாப்பிடுங்கள். அதுவே பனம்பழம் ஆயிடுச்சுன்னா அந்த பனம்பழத்தை சாப்பிடும், நாரெல்லாம் சாப்பிடும், மாட்டுக்கார பசங்க தானே, கமகமன் மனத்துன்னு இருக்கு. அங்கே ஒரு இடத்துல
பழந்தோப்பு இருக்கு. இந்த பசங்கள்லாம் போய் பார்த்துருக்கு, கல் அடிச்சிருக்க, அடிக்கிறது ஒன்றும் விடலை, கண்ணுங்கிட்ட வருது, கண்ணா அங்கே ஒரு நல்ல பழந்தோப்பு இருக்கு, இந்த பழந்தோப்பு இருக்கு, அங்கே போய் நம்ம வந்து நீ வந்தேனால் நல்ல கமவான் மணக்கிறது, நம்ம அடித்து சாப்பிடலாம் அப்படின்னு. ஆனால் அங்கே போகிறேன், போனால் ஒரே கழுதையாக இருக்கு, எல்லாம் ஒரே கழுதையாக இருக்கு. கழுதைக்கு ரெண்டு யோகிதை, மற்ற மிருகங்களுக்கு ஒரு யோகிதை தான் இருக்கு. சிங்கம் புலி கரடிலாம் முன்னாடி வந்தால் கடிக்கும், அவ்வளோதான் பண்ண தெரியும். மாடு ஆடெல்லாம் உதைக்கும், கடிக்க தெரியாது, உதைக்கும் அது. கழுதைச்சி கழுதங்கிறோன்னா ரெண்டு யோகிதை கழுதைக்கு, முன்னாடி வந்தால் கடிக்க தெரியும், பின்னாடி வந்தால் உதைக்க தெரியும், ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்குது. ரெண்டு யோகிதை உண்டதுக்கு. அந்த கழுதைக்கெல்லாம் ஒரு அசுரன் இருக்கான், கர்தவாசுரன் அப்படின்னு சொல்றதுக்கு பதில் அசுர கர்தவ அப்படிங்கிற, கழுதை அரசன் சொல்றதுக்கு பதில் அசுர கழுதைங்கிற, நிறைய கழுதை அதுல அரசன் இருக்கான் அதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்றான். சரி, இவர்கள்லாம் போறாங்க, போயிட்டு அந்த பனம்பழத்தை ஒலுக்கி சாப்பிடலாங்கும் பொழுது அந்த கழுதையெல்லாம் ஓடி வருது, கால் கால் கால்னு கத்துண்டு ஓடி வந்து பலராமனுடைய மார்புல எட்டி உதைக்கிறது. பலராமனுடைய தீரச் செயல் என்ன பண்ணுற, அந்த தேடுகாசுரனை பாலையும் காலையும் பற்றி தரதரன் இழுத்து அந்த ஒரு பனமரத்தில் அடிக்க, அது முறிஞ்சு இன்னொரு மரத்தில் விழ, அது முறிஞ்சு இன்னொரு மரத்தில் விழ, இப்படி பத்து மரங்கள் விழுந்ததுக்கு எல்லாம் பசங்களும் பணம் எடுத்து பொறுக்கி சாப்பிட்டதுக்கு. இதில் திருமணி சார் ரொம்ப அழகாக சொல்கிறார், வாசியாகி நேசமின்று வந்தெதிர்ந்த தேனுகன் நாசமாகி நாள் உளர்ப்ப நன்மை தீர்ப்ப நங்கனுக்கு வீசி மேல் நிமிர்ந்த தோளின் இல்லையாக்கி நாய் கடற்கு ஆசையாம் அவர்களால் அமரராகலாகுமே. ரொம்ப அழகான பாசுரம். வாசியாகி நேசமின்றி வந்தெதிர்ந்த தேனுகன், கண்ணனிடத்துல எவ்வளவு பேருக்கு நேசம் இருக்கு, இந்த தேனுகனுக்கு இந்த கழுதைக்கு கண்ணனிடத்துல நேசமே கிடையாது. நேசம் இல்லாம மார்புல வந்து அடிக்க அந்த பனங்கனிகள் உதிர்வதற்காக வீசி மேல் நிமிர்ந்த தோளின், அப்படி சந்த விருத்தமா அமையிறது அழகா, அந்த வீசத்துக்கு வாக அமையிறது, வீசி மேல் நிமிர்ந்த தோல் அப்படிங்கிற மாதிரி திருப்பான திருமணி அழகா வீசி காட்டுறாரு நமக்கு இங்க. வீசி மேல் நிமிர்ந்த தோளின் இல்லையாக்கினாய் கடற்கு ஆசையாம் அவர்களால் அமரராகலாகும். இப்பொழுதும் சொல்றார் அந்த தோலை பத்தி சொல்றதே தவிர எது ஆசிரயிக்கணும் அப்படிங்கிற, கடற்கு அந்த கடலை பாருங்கள் அப்படிங்கிற, திருவடியை பாருங்கள். ஆண்டாள் தான் சொன்னார், பொய்கழ்வார தான் சொல்றார், அதே விஷயத்தை தான் திருமழிசை ஆழ்வார் சொன்னார். வீசி மேல் நிமிர்ந்த தோளின் இல்லையாக்கினாய் கடற்கு ஆசையாம் அவர்களுக்கு அமரராகலாகுமே. யார் தான் அமரர்கள் ஆக மாட்டார்கள்? அந்த திருவடியை பார்த்தவர்கள் கண்டிப்பாக தேவன் ஆகிடுவார். என்ன தேவன், சொர்க்கத்தில் இருக்கிற தேவர்களை பற்றி பேசல, அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிற தேவர்களுக்கு காம கோபங்கள் இருக்கு, அவர் திருப்பி பரப்பா இறப்பார்கள். நித்திய சூரியர்களான எம்பெருமானுடைய பார்ஷ்வதர்களான வைகுண்டத்திற்கு நித்திய சூரியர்கள் எத்திர பூர்வே சாத்தியா சந்தி தேவா அப்படின்னு நித்திய சூரியர்களாக அவர்களா அவர்கள் மாதிரி தேவர்கள் ஆயிட மாட்டார்களா அப்படின்னு சொல்றார். அந்த கடலை பாருங்கள், கடல்ல ஆசைப்படு அப்படிங்கிற, தோல் ஆசைப்பட வேண்டியவா சில பேர், கடல்ல ஆசைப்பட வேண்டியவா நம்ம. சரி, கழுதை போனவன் அவன் தான் கழுதையை போய் மாட்டின்ட்டான்னு குதிரையா ஒருத்த வரான், இவன் பேர் கேசின்னு பேரு. கேசி, கேசினா நிறைய தலைமை இருக்கும், மயிர் இருந்ததுனால கேசின்னு பேரு, நல்லா சேஃபாக இருக்கும். நினைக்கட்டு நம்மளும் சில பேர் பண்ணிக்கிறோம், சேஃபாக பண்ணிக்கிறோம். குதிரைக்கு கட் பண்ணி விட்டுருவா, இவாளு கட் பண்ணிக்கிறா அப்படி கப்புன்னு. நல்ல கேசிங்கிறவன் நல்ல வளர்ந்தது, நல்ல நல்ல சிக்கச்சவேர்னு தலைமையில் வளர்ந்தது. என்ன பண்ணுறான், கோகுலத்தில் உள்ள வந்து கக்கறான், நெருப்பாக கக்கறான், கோஷ்டங்கள் முளைக்காமல் மாடுகளுக்கு நெருப்பு பற்றினது, ஒரே நெருப்பு எங்கே பார்த்தாலும் கண்ணா கண்ணான்னு எல்லாரும் வளரின் வர கண்ணன் முன்னாடி நிற்கிறான்.
முன்னாடி நின்று அந்த குதிரையை பிடிச்சிவிட்டான். பிடரி முறை பிடிச்சி குதிரையை பிடிச்சிவிட்டான். கர்க்கடிக்கா பலோபலம் அப்படின்னு சொல்றாரு பாகவதத்துல. கர்க்கடிக்கா பலோபலம், டெல்லியில வந்து கக்கடிக்கான்னு ஒரு காய் கிடைக்கும். சரி, டெல்லியில் இருந்தவாளுக்கு தெரியும், வெள்ளிரிலேயே ஒரு பெரிய வகையான வெள்ளிரி, பெருசா இருக்கும், சேப்பா குதிரையோட வாய் மாதிரி இருக்கும். அது அது உடச்சுன்றது வெயிலுக்கு உருவாருவம் விபந்தனாத் அப்படின்னு சொல்றது வேதம். அது உடச்சுங்கிறது, அது உடச்சுன்னா ரசம் உள்ள இருக்கும், விரைகள் உள்ள இருக்கும். பசங்கன்னா அது நோண்டி சாப்பிடுங்க, விரையும் ரசத்தையும். அது அந்த அனாலஜி கொடுக்குறாருங்க. கற்கடிக்கா பரோபலம், இவன் குதிரையை அந்த வாய் இப்படி வச்சுருக்குல்ல, அந்த வாய்க்குள்ள கையை விட்டு அடி நாக்குவர்களையும் திருகி, நெருப்ப கக்கறானா அதை திருகி அந்த குதிரையை அடித்து தள்ளி அதை கொண்டு விட்டு கேசி யமுனையில் போய் கையால் மிண்டானா. கேசி தீர்த்தம்னு பேர். யமுனை இன்னைக்கும் போனால் கேசி காட்னு ஒரு இடம் இருக்கு, மதுரா மகாத்மியத்தில் அவ்வளவு பலஸ்ருதி இருக்கு. அங்கே தேவபுத்திர காரியங்கள்லாம் பண்ணால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவார். இந்த கேசியை அடித்த எம்பெருமான் யார் திருப்பானாழ்வார் என்ன சொல்றாருன்னா, அவனுடைய கையை பற்றி பேசணும் இல்லையா, அதை விட்டுட்டு அவன் கண்ணை பற்றி பேசுறாரு. பரியனாகி அருணன் கீண்ட அமரர்க்கு ஆதிப்பிரான் அப்படிங்கிற, அவன் படுத்துட்டு இருக்கிறதோ அவன் எங்க குதிரையை தள்ளினானோ அடிச்சானோ எங்க கையெழுமினானோ தெரியாது நமக்கு. ஆனா படுத்துட்டு இருக்கிறது சந்திர புஷ்கரணி கரையில அமைதியா படுத்துட்டு இருக்கான். திருப்பானாழ்வார் சொல்ற, அவன் குதிரைக்குள் இந்த கை எப்படி இருந்துன்னு சொன்னோம் இல்லையா, அதை விட்டுட்டார். அது சொல்ல வேண்டியிருக்க, கரிய ஆயி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வறு நீண்ட அப்பெரிய ஆய கண்கள் என்னை பேதமை செய்தனவே அப்படின்னு கண்களை பத்தி பேசுறார் திருப்பானாழ்வார். எப்பவுமே காவேரிக்கரையில வீணைங்கையுமா நின்று பெரிய கோபுரம் தெரிஞ்சாலே போறோம் அப்படின்னு எனக்கு அப்படியே பார்த்துட்டு இருக்கிற வேற வேறு பெருமாளும் நான் கூட்டம் அனுப்பிச்சுட்டார். அவர் திருமாள் முன்னாடி போய் நின்று பார்த்தார், பார்த்துட்டே இருந்தார். நம்ம ஒவ்வொரு அங்கமாக வர்ணிக்கிறார். திருவடியிலிருந்து திருமுடி வரலையும் அவர் எழுதினதான் பாதாதிகேசாந்திர சோஸ்திரம் அப்படிங்கிறது திருப்பானாழ்வாருடைய பாசுரங்கள். உச்சி முதல் பாதம் வரை எழுதியிருக்கார். அதில் திருக்கண்களை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறார். அந்த கண்களை பார்த்தால் உலகமே மறந்து போயிடுமா, அப்பேற்பட்ட கண்களாம் அது. அந்த கண்களை நாம் பார்க்க முடியுமா, அந்த கண்கள் நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிற, நாம் பார்க்கறது இருக்கட்டும் அந்த கண்கள் நம்மளை பார்க்கணும். அப்பேற்பட்ட கண்களா, எப்படிப்பட்ட கண்கள், சிவந்த கண்கள். சிவந்தம்னா உஷ்ணமா இருக்குமோ, சிவந்ததுதான்னு சொல்ல முடியாது. கரிய குளிர்ச்சியான கண்கள், கரிய ஆய புடை பறந்து விளிர்ந்து செவ்வறு நீண்ட அப்பெரிய ஆய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. இமைகள்லாம் சிவப்பாக இருக்கிறது, இமை ஓரங்கள்ல பெரிய கண்ணாக ஆயத்தனமாக இருக்கிறது, சின்ன கண்ணா இல்லாமல் தாமரை போன்ற வளர்ந்த முகமாக இருக்கிறது இந்த கண்கள். அந்த கண்கள் அகப்பட்டுவிட்டால் அப்புறம் வேற கண்களை பார்க்கவே தோணாதான் நமக்கு. அந்த கண்கள் பாவங்கள் ஆயிரம் அதை வர்ணிச்சு மாடுமா அப்படின்னு சொல்றாரு திருப்பானாழ்வார். ஆனா அப்படி சொல்றதை தவிர்த்து ஆழ்வார் சில நாலஞ்சு வார்த்தைகளை போட்டு பெருமாளுடைய கடாட்சம் நம்ம முடியுமா பண்ற முடியுமா காட்டுறாரு கம்ப்ளீட்டா. அந்த அளவுக்கு ரொம்ப அழகா விவரிச்சிருக்கார். அந்த திவ்ய வாணிக்கு உள்ள ஒரு பெருமை அது. பெருமாள் நம்மளை பார்க்கிறாரோ நாம் பெருமாளை பார்க்கிறோமோ யாரு யாரை பார்க்கறாலோ தெரியல, ஆனால் காற்றவாள் காட்டினால்தான் பெருமாள் பார்த்த மாதிரி இருக்கும். ஸ்ரீரங்கத்துக்கு போகிறோம், பஸ் எடுத்துட்டு டிக்கெட்டும் வாங்கிக்கிறோம், கியூவில் நிற்கிறோம், அணு அணுவா நகர்றது கியூ, நெருக்கிறது கூட்டம், பிராகாரத்துக்கு உள்ளே போகிறோம், ஒரு க்ஷணந்தான் பெரிய பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார் அப்படின்னு பண்ணி வைக்கிறவர் அர்ச்சகர் தீபத்தை எடுத்து காட்டுறார். பக்தினா என்ன சம்பிரதாயம், கண்ணை மூடிண்டு இருக்க கண்ணத்தில் போட்டுக்கிறதுன்னு சம்பிரதாயம். நேராக கண்ணை மூடிடுறோம் அந்த இடத்துல போய் டபடப்படன்னு கண்ணத்தில் போட்டுக்கிறோம். சரி போ அப்படின்னா திருப்பி வந்துடுறோம். வெளில வந்து சந்தன மண்டபத்து பக்கத்தில் பேசிக்கிறான் நாலு பேர், நல்ல சேவையாச்சு அப்படிங்கிறான்.
என்ன சேவையாச்சுன்னு தெரியல. பெருமாளை பார்க்க கூட இல்லை. பெருமாள் முன்னாடி நிக்கிறதே ஒரு க்ஷணம், அதுலயும் கண்ணை மூடிட்டோம். அப்படி ஏமாத்தப்படுறாரு அவர் நம்மள. செத்த நாடி எங்க பெருமாளை திவ்யமா சேவிச்சுட்டு அப்புறம் வந்து தியானம் பண்ணாதான் என்ன, அப்படி அப்படி ஏமாத்தப்படுறாரு. இப்படி கண்கள்ல பல பேர் அகப்பட்டு இருக்கும் போது ஒரு உத்தமன் ஒருத்த வேற ஒரு கண்கள் அகப்பட்டிருந்தான். அன்னைக்கு சந்நிதியில கூட்டம் குறைஞ்சு போச்சு. எத்திராஜர் கேட்கிறாரு, என்ன ஆச்சு இன்னைக்கு விசேஷம் என்ன, கூட்டம் இல்லையே, எல்லாம் திருச்சி பக்கம் போயிடுது, என்ன ஆச்சு? அங்க தனுர்தாசன் ஒருத்தர் குத்துச்சண்டை போடுறாராம், எல்லாரும் எல்லாம் பார்க்க போயிட்டாங்க. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டார். அடுத்த நாள் கார்த்தாலேயே பார்க்கும்பொழுது ஒரு வாட்ட சாட்டமா ஒரு ஆளு கொடையை பிடிச்சிட்டு போறார். ஒரு அம்மனி ஒரு பவனாட்டி வெத்தலை பட்டி வீசி நடத்துன்னு இருக்கா, முன்னாடி நடந்துருக்கா, அவளுக்கு கொடை பிடிச்சின்னு போறான். அந்த காட்சி ரொம்ப சிரிப்பாக இருந்தது. ஆனால் அந்த காலத்துல ஒரு பொம்பளை கொடை பிடிச்சின்னு போறதுங்கிறது அநாகரீகம். ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கொடையை பிடிச்சின்னு போனாலும் பரவாயில்லை, நம்பெருமாளை கொடை பிடிக்கிற மாதிரி பின்னாடி கொடை பிடிச்சின்னு போறாரு இவர். அந்த காட்சி எப்படி இருந்தது? எத்திராஜருக்கே சிரிப்பு வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த காட்சி? ராமானுஜருக்கு சிரிக்கிற சிரிச்சோன்னா அவன் தான், என்ன சுவாமி சிரிக்கிறீங்க நீங்க, என்ன விசேஷம்? இல்லப்பா, உன்னை நித்திக்கு உன்னுடைய குத்துச்சண்டையை பார்க்கறதுக்கு 600,000 ஜனங்கள் வந்தது. நீ ஒரு பெண் பிள்ளைக்கு கொடை பிடிச்சுன்னு போறிய, தன் மதிப்புன்னு இல்லையா? ஆமா, நேத்திக்கு வந்து என்னுடைய புஜ பலத்தை பார்க்கறதுக்கு 600,000 ஜனங்கள் வந்தது, கரெக்டு தான். அந்த புஜ பலத்துக்கு பிரயோஜனம் இந்த கொடை பிடிக்கிறது தான்னா, அவள் என்னை விட பலசாலி, அவள் என்னை விட பலசாலி, அவள் பலம் கண்ணில் இருக்கு, அவளுடைய கண் பலம் அவள் என்னை என் புஜ பலத்தை வச்சு கொடை பிடிக்க முடியுமா செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிற. அப்பயும் அவனுக்கு வெட்கமில்லை. இப்போ சொல்ல எத்திராஜா சொல்றேன், இதை விட ஒரு கண் பலத்தை காட்டிட்டேன்னா என்ன, அதில் சிக்காதவர்கள்லேருந்தே வளம் வேற வேற கண் பலத்தில் இருப்பா. இதை விட ஒரு வலிமையான கண் பலத்தை காட்டிட்டேன்னா என்ன சொல்வேன், காட்டவே முடியாது அப்படின்னு. காட்டினால் என்ன பண்ணுறேன், அடிமையாயிடுவேன். யாருக்கு? அந்த கண்ணுடையவருக்கா? இல்லை, உமக்கு அப்படிங்கிறார் தருதாஸ், உமக்கு அடிமையாயிடுறேன். அடுத்த நாள் திருக்காவேரியோட குறிப்பாட்டி விட்டு ஒழிக்க வச்சு பெருமாள் முன்னாடி நிறுத்தி கரிய ஆய புடை பறந்து ஒளிர்ந்து செவ்வறு நீண்ட அப்பெரிய ஆய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு பெருமாள் முன்னாடி நிறுத்தினார். கண்களை பார்த்துட்டே இருந்தா பார்த்துட்டே இருக்கான். அவன் எல்லாரையும் மறந்தான், உலகத்தை மறந்தான், எல்லாரையும் மறந்தான். அவனோட தேவி பொன்னாச்சியார்னு ஒரு தேவி, அவளையே மறந்தான், மறந்து உலகமே மறந்து நின்றுந்தான். திருக்காப்பிட்டாவன் டைம் ஆச்சு போ அப்படின்னா வெள்ளம் வந்தான். நாடி என்ன அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் வாட்சு கட்டிக்காத காலம் அப்பெல்லாம். நாடி என்னன்னு கேட்டான். அது பேர் நாடி கேட்டான் வாசல்னே பேர் அதுக்கு பேர். அதாவது என்ன அர்த்தம்னா, பாகவதால ஸ்மரிச்சுட்டு பெருமாளை பார்க்கணும், அதுதான் அர்த்தம். கனகம் கிட்டின்னு ஒரு இடம் இருக்கு உடுப்பியில், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன். ஏன் அது கனகம் கிட்டின்னு பேர்னா, இந்த இப்படி கொடை ஒரு கொடையை கொடுக்காம அனுப்பிச்சிட்டேனே, அது எங்கே ஏறுமோ, எங்கே இறங்குமோ, எந்த எந்த கல்லில் மண்ணில் ஏறுமோ, சின்ன பாதத்துக்கு ஒரு ஜோடை போட்டு அனுப்பாமல் விட்டுட்டேனே. அவாவா நிழல்ல விளையாட்டு, பைக்கில் ஏறி ஸ்கூலில் போய் அங்கே விளையாட்டு, அங்கே கூடத்தில் விளையாட்டு, அங்கேருந்து அப்படியே பைக்கில் ஏறி ஆற்றுக்கு வரத்துக்கு ஒவ்வொரு தாய்மார்களும் 10 விதமான ஷூ வச்சுட்டு எல்லாருக்கும் குழந்தைகளுக்கு போட்டு அனுப்புகிறான். பிருந்தாவனம் பூரா சுற்றுற குழந்தைக்கு நான் ஒன்றும் போடாமல் அனுப்பிச்சிட்டேனே அப்படின்னு அழுதுன்னு இருக்கு. கண்ணு வருது, மாடு வருது, கண்ணு வருதுன்னு எல்லாம் சத்தம் போட பின்னாடி மாடு கண்ணுகள்லாம் வந்துட்டுருக்கு. ஒரே வெள்ளை பார்த்தால் புழுதி கூட்டம், 100 மாடுகள், 100,000 மாடுகள் வந்துட்டுருக்கு. புழுதி அப்படியே வருது, அந்த மாடுகள்லாம் கழுத்தில் மணி ஓசை கனகன கனகனன் சத்தம் போட பின்னாடி சிறுவர்கள் வருகிறார்கள். கண்ணன் வரானா பார்க்குறாள் யசோதை. சுருட்டையான கேசம், மயில் அருகே தெரிகிறது, நடுவில் கண்ணன் வரான். கண்ணன் வந்துட்டான், வந்த உன்னையும் வா கண்ணா வந்தையா அப்படின்னு சொல்லி தலுப்பு நாள் முகத்து வேர்வைய துடைச்சி அவனை கூப்பிடுறான். கூப்பிட்டு காலமே சாட்டு போன குழந்தை,
கண்ணினன் மாமது சீர் பூம்பொழில் காவிரி தென்னரங்கம் வன்னிய சீர் மதுசூதன கேசவ மதுசூதன கேசவ பாவியேன் வாழ்வு உகந்து உன்னை இளங்கன்று மேய்க்க சிறுகாலே ஓட்டி ஒரு படுத்தேன். கண்ணு கூப்பிட்டு சொல்றான், காலமே சாட்டு போன குழந்தை, எந்த முள்ளில் ஏறினையோ எந்த கல்லில் அலைஞ்சையோ தெரியல நீ, உன்னை நிபுணர் நான் போக சொல்ல விட மாட்டேன், என் மனசு கல்லா, என்னின் மனம் வலியால் ஒரு பெண் இல்லை, என் மனசு கல்லாடா, நான் உன்னை போக அனுப்ப இனிமேல் அனுப்ப மாட்டேன், உன்னை மாடு மேய்க்கிறதுக்கு நீ பேசாம அவ்வப்போது சாப்பிட்டுட்டு இங்கேயே இருந்தால் தானே எனக்கும் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அழறான். இது எப்படி இருக்கும்னா, அதுக்கு அனாலஜி சொல்றான், அன்னைக்கு பிருந்தாவனத்தில் அலைஞ்ச கண்ணன் தான் இன்னைக்கு ஸ்ரீரங்க வீதியில் அலைஞ்சுட்டு இருக்கான், ஸ்ரீரங்க வீதியில் அதே கண்ணன் தான் அலைஞ்சுட்டு இருக்கான். இதுக்கு என்ன அனாலஜின்னு கேட்டேன்னா, நம்பெருமான் சில சமயத்தில் எல்லை ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு வெளில திருச்சி கிரிச்சியெல்லாம் போயிட்டு சுற்றிட்டு வருவார் அவர் ஒரு நாளைக்கு. அந்த ஒரு நாள் பார்த்தா ஸ்ரீரங்கம் மக்கள் ஸ்ரீரங்கமே களை இருக்காது, ஸ்ரீரங்கத்தை மக்கள் அல்லாடி போயிடுவார், பெருமாளுக்கணும் பெருமாளுக்கணும் பெருமாள் இப்போ வர்றார், பெருமாள் சாயங்காலம் வந்து ஜீவன் அங்கே இங்கே போயிட்டு வந்தார், சாயங்காலம் எல்லைக்கால மண்டபத்தில் வந்துட்டார்னா குடுகுடுன்னு எல்லாரும் ஓடுறாள் எல்லைக்கால மண்டபத்துக்கு பெருமாளை பார்க்கறதுக்கு, சில பேர் பார்க்க முடியாம இருக்கு. அதே இந்த காட்சியை தான் அங்கு அதே காட்சியை நம்ம இந்த காட்சியை யசோதை பார்த்தான், இல்லை யசோதை பார்த்த காட்சியை தான் நம்ம இங்கே ஸ்ரீரங்க வீதியில் பார்க்குறோங்கிறதுனாலே எங்கள் பிருந்தாவனத்தில் அலைஞ்ச கண்ணன் தான் இன்னைக்கு ஸ்ரீரங்க வீதியில் அலைஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்றேன். லாஸ்ட் பார்ட் நம்ம வரோம், ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஒரு சமயம் ஆயர்கள்லாம் கொட்டா பந்தல் போட்டு நல்லா விமரிசையாக ஏதோ ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கிறார்கள். கண்ணன் போய் நந்தகோபனை வணங்குறான், வணங்கி என்னடா பாயலே அப்பா நீங்கள் என்ன விசேஷம் நம்ம ஊரில், இன்னைக்கு வந்து இந்திர விழா, இந்திரனுக்கு விழா, எதுக்குப்பா இந்திரனுக்கு விழா, மழைக்கு தெய்வம் இந்திரன், மழைக்கு தெய்வம் இந்திரன், ஆகையினால நம்ம இந்திரனுக்கு விழா எடுத்தாகணும். இது என்ன பார்க்கல, மழைக்கு தெய்வம் இந்திரன் சொல்ற மழைப்பு, அதாவது இயற்கையில் இருக்கு இல்லையா, சுபாவே வர்த்தத்தே லோக, அதாவது இயற்கையில் இருக்கு, மேகம் வந்தால் மழை பெய்யுறது, நீ பூசா ஒன்று சொல்றே தெய்வம்னு ஒன்று சொல்றே, கரெக்டு மேகம் வந்தால் மழை பெய்யுறது கரெக்டு தான், வாட்ச் அதுவே ஓடுற மாதிரி தான் இருக்கு, ஆனால் யாரும் முடி கொடுக்கணும் இல்லை, அப்போ தானே ஓடும். எந்திரம்னு ஒன்று இருக்கு, இயந்திரம்னு ஒன்று இருக்கு, எந்திரம்ங்கிறது சில நேரம் முடிக்க விட்டுட்டால் அது பாட்டு ஓடிட்டு இருக்கும், இயந்திரம்ங்கிறது கையை வச்சாதான் ஓடும், இயந்திரம் உடைப்பா இல்லையா, தானா மழை பொழியிற மாதிரி தான் இருக்கு, ஆனால் அது தேவன் ஒருத்தர் முடிக்க விடுறான், அதனால தான் அது அந்த மழை வருது மேகம் வருது. சரி நான் ஒத்துக்கிறேன், கஸ்தி தேதி ஈஸ்வர அஸ்தித்து தெய்வம் ஒன்று இருக்குன்னு ஒத்துக்கிறேன், ஆனால் அந்த தெய்வம் நாம் நம்ம கடமையை செஞ்சால் பலனை கொடுக்கணும் நமக்கு இல்லையா, நாம் நம்ம கடமை என்னது மாடு மேய்க்கிறது கடமை, நம்ம அதை கரெக்டாக செஞ்சுன்னு வரோம், அப்போ நம்ம தெய்வம் நமக்கு மழை கொடுக்கணும், கொடுக்கலைனால் தெய்வ குத்தம் தானே, அது எப்படி நமக்கு குத்தமாக போயிடும், பார்த்தார்கள் கோணார்கள் சந்தேகம் பண்ணலாம். இப்போ என்னதான் சொல்கிறேன் நீ, நமக்கு இயற்கை தான் தெய்வம், பேசாமல் கோவர்த்தன மலைக்கே பூஜையை போட்டுருவோம், எல்லாம் பார்த்தார்கள் எல்லாம் கோணார்கள், ஆமாம் கோந்து சொல்கிறது கரெக்ட் தானே, வருஷா வருஷம் பூஜை போட்டுருக்கோம், இன்னைக்கு மழை வந்திருக்கு, இந்திரனுக்கு பூஜை வேண்டாம் பேசாமல் நம்ம கோவர்தன மலைக்கே பூஜையை போட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணார்கள். முடிவு பண்ணால் வண்டி 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 வண்டியாக சாமான்கள்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் பெரிய பெரிய அடைகளும் வடைகளும் தோசைகளும் நெய்யப்பங்களும் குடங்குடங்குடங்குடமாக திருக்கண்ணமதம் பண்ணி மலமல மலையாக சாதம் பிடித்து எல்லாவற்றையும் கோவர்தனம் மலைக்கு முன்னாடி ஒரு பெரிய மலையாக கொண்டு குமிச்சார்கள். கோபவிஸ்ரம்பணங்கத நம்பிக்கையை உண்டாக்கணும்,
நம்பிக்கை உண்டாக்கினா தான் வருஷ வருஷம் பண்ணுவா, இல்லைன்னு ஒரு வருஷம் மட்டும் விட்டுருவா, அப்புறம் வழக்கல்லன்னு சொல்லுவா. அதனால கண்ணன் என்ன பண்ணா, சின்ன கண்ணன் நந்தகோபுரத்தில் பெரிய பெருமாளாக உருவெடுத்து எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பித்தான். அவனே ஒன்று சாப்பிட்றான், அப்பம் வடை தயிர்லாம் கலக்கி போட்டு கரவெல்லாம் போட்டு சாப்பிட்டுருக்கான். காட்டுறான் இவன், அப்பா பெருமாள் பார் அப்படிங்கிறான். இவன் தான் காட்டுறான் எல்லாருக்கும், எல்லாம் கண்ணத்தில் போட்டுட்டார்கள். பெருமாளே கண்ணனை காப்பாற்று, குழந்தையை காப்பாற்று, ஊரெல்லாம் காப்பாற்று, மாடு கண்ணுகளை காப்பாற்றுன்னு வேண்டிக் கொண்டார்கள் பெருமாள் இடத்துல. அந்த பெரிய பெருமாள் பிரசாதம் கொடுத்தாலும் கொடுக்கலையோ தெரியல. பெருமாள் விழுந்து சேவிச்சார்கள், மலையை சுத்து சுத்துன்னு சுத்தினார்கள். இது ஒரு நாலு பேர் பார்த்துன்ட்டு இவன் தான் ஏதோ பண்ணுறான், விஷயம் பண்ணுறான், ஏதோ மேஜிக் பண்ணுறான் அப்படின்னு ஒரு அனுமானம் இவாளுக்கு. ஏன்னா ஒரு சமயம் மண்ணை சாப்பிட்டு வாயை காட்டினான், உலகமே தெரிஞ்சது, இவன் தான் அதை மேஜிக் பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாரும் நாலு பேர் சேர்ந்து யசோதை கிட்ட போய், ஆயிரம் கண்ணுடைய இந்திரனார்க்கு அன்று ஆயர் விழா எடுப்ப பாசனம் நல்லன பண்டுகளா முகப்ப செய்து அதனை எல்லாம் போயிருந்து அங்கு ஒரு பூத வடிவு கொண்டு யசோதை பார்க்கிறாள். என்ன சொல்றாய் வாழ்லரும், என்னம்மா என்ன ஆச்சு, அதையும் கேட்கிற சொல்லு. இந்திர விழா எடுத்தாள், எப்ப, இன்னைக்கு, எதுக்காக, இருக்கிறாப்புல எல்லாம் ஆயிரம் கலயத்துல திருக்கண்ணும் இது, ஆயிரம் அடைகள், ஆயிரம் வடைகள், ஆயிரம் தோசைகள். கொஞ்சமாக பண்ணால் கெட்டு கொஞ்சமாக பண்ணதான் நல்லா இருக்கும், நிறைய பண்ணால் கெட்டுப்போடு நினைக்க வேண்டாம். நல்லன பண்டுகளா, நல்ல பண்டுகளாவே, நல்ல நெய்யினாலே, சுத்தமான நெய்யினாலே பண்ணியிருக்கிறார்கள் இந்திரனுக்கு. பண்ண இந்திரனுக்கு ஆயிரம் கண்கள், இதனால சாபத்தினால், அதனால தான் ஆயிரம் ஆயிரம் பண்ணா. அதனை எல்லாம் போயிருந்து அங்கு ஒரு பூத வடிவு கொண்டு, என்னாச்சு, அங்கு ஒரு பூத வடிவு கொண்டு யாரு கேக்குற அசோதை, உன்மகன், என் மகனா, என்ன பண்ணா, எல்லாத்தையும் சாப்பிட்டான் டீமா, அவன் எல்லாத்தையும் சாப்பிட்டான், உம்புள்ளன்னு தோணல எனக்கு, அத்தனையும் வாரி வடிச்சு சாப்பிட்டான். மாயன் மாயன் அப்படிங்கிற உடனே யசோதை கோவம்ன்றது, அப்படி சொல்லாத குழந்தை, மாயன்னு சொல்லாது. அதுக்கு நான் காக்கா காட்டி கிளி காட்டி சாதம் ஊற்றுற பாட்டில் அது என்ன பாட்டு பாடினாலும் வாயை திறக்க மாட்டேங்கிறது, இப்படி எம்புள்ள சாட்டுக்க மாட்டான். இது ஏதோ ஐயனார் கோவில் இருக்குங்க, ஏதோ சாமி ஏதோ பூதம் வந்திருக்கு, எம்புள்ள வரல, என் கண்ணை வரல, அடபோடி உனக்கு தெரியாது, உலகுண்ட பெருவாயன் அவன் தான், இன்னும் இருந்தால் உகப்பண்ணுங்கிறான், இன்னும் கொடு சாப்பிட்றேங்கிறான் அவன், உனக்கு தெரியாது, உனக்கு காக்கா காட்டி கிளி காட்டி வாயை திறக்கிறதுலாம் திறக்காம கேட்க உனக்கு தெரியும், முகத்தா தலைமையில கேளு, அவாத்துல போய் என்ன பண்ணலாம் கேளு, பன்னிரு திருவோண மட்டை அப்படின்னு பன்னெண்டு மரக்கா அக்கார விடுதல் பண்ணதை ஃபுல்லா அவனே சாப்பிட்டு விட்டு, இது மாதிரி பண்ணா கொஞ்சமா பண்ணக்கூடாதுன்னு கமெண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கான் அவன் பிள்ளை, அது வேற கமெண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கான். அதனால உன் புள்ள மாதிரி உலகுண்ட பெருவாயன் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றான். நீ பார்த்து ஏன்னா பார்க்காம என்ன, நாங்க பார்த்து தான் சொல்றோம், இதெல்லாம் உண்டு இருந்தார் போலுங்கிறான் பார்க்கறான். இது திருமங்கையாழ்வார் பாசுரம், திருமங்கையாழ்வார் சொல்லிக்கிறது, பெரியார் வட்ட சொல்ற மாதிரி, பெரியாழ்வார் விட்டுருவாரா, சும்மா விட்டுருவாரா, கண்ணா என்னம்மா, கேட்டறியாதன கேட்கின்றேன், நீ சாப்பிட்டு தின்னுட்டா தின்னுட்டாங்கிற எல்லாரும், கேட்டறியாதன கேட்கின்றேன் கேசவா, கோவலரிந்திரர்க்கு காட்டிய சோறும் கரியும் தயிரும் கலந்து உடன் உண்டாய் போலும். நீ சாப்பிட்டியா, தயிர் கரம் இதெல்லாம் கலந்து சாப்பிட்டேன்னு சொல்றோம், நீ நீ சாப்பிட்டதை பார்த்து வளரும் ஒரே எல்லாம் ஆச்சரியப்படுறா, பராமப்படுறா, சாப்பிட்டுட்டா சாப்பிட்டுட்டாங்க, காட்டிய சோறும் கறியும் உடன் உண்டாய் போலும், அப்படி நீ ஊட்ட முதலிலே அப்படி ஒரு கால் நீ சாப்பிட்டேயானால்
உன்னுடைய ஒரு திருவாராதனைக்கு, ஒருவேளை திருவாராதனைக்கு நான் எவ்வளவு ஏக்கர் நிலம் வாங்கி போட்டாலும் போறாது, அதுல முதலுக்கு எவ்வளவு பேங்க்ல கட்டினாலும் போறாது எனக்கு. ஊட்ட முதலிலே உங்கண்ணை கொண்டு ஒரு போதும் எனக்கு அறிவே, வாட்ட நில புகழ் வாசுதேவா உன்னை அன்றுடம் இன்று தொட்டு. பசிக்கோபம் அப்படின்னு எழுதுறார், மெனக்கட்டு பசிக்கோபம் அப்படின்னு எழுதுறார் ஆழ்வார். அந்த கோபம் இந்திரனுக்கு வந்துருத்தோம். நமக்கெல்லாம் எப்போ கோபம் ரொம்ப வரும்னா, பசி எடுத்தா அப்போ ஆகாரம் கிடைக்கலன்னா கோபம் வந்துடும் நமக்கு, அதுதான் மேலான கோபம். அந்த கோபம் இந்திரனுக்கு வந்துருத்தான். யூஸ்வலாக பண்ண ஒரு பூஜைன்னு ஒன்று பண்ணுவா, ஏதோ பண்ணுவா வருஷா வருஷம். இன்னைக்கு அன்னக்கூடம்னு போட்டுவிட்டு பல மலையாக இதெல்லாம் பண்ணிவிட்டு பெரிய பெரிய பதார்த்தங்கள்லாம் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஆயிரம் புள்ள தின்னுட்டு போயிட்டான்னா இந்திரனுக்கு வந்ததே கோபம். இந்திரனுக்கு கோபம் வந்த ரெண்டு தான், இந்த ஆளுங்களுக்கெல்லாம் இந்த ஆயிரங்களுக்கெல்லாம் ஆயிரம் ஆயிரம் மாடுகள் வந்துடுத்து கொடுப்பு அடக்கிறேன் அப்படிங்கிறான் இந்திரன். ரெண்டு தான் தெரியும் அவனுக்கு, ஒன்று மழையே இல்லாதபடி பண்ணி விடுவான், இல்லைனா ஒரே மழையாக பண்ணி விடுவான். ரெண்டு தான் தெரியும் அவனுக்கு, அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி, சூலாஸ்தூராக வருஷதாரா கல்தூன் மாதிரி மழை விழருது, பெரிய பெரிய மழை துளிகள் ஐஸ் கட்டி மழையை விழருது, வெள்ளம் ஓடுறது, பெரிய காற்று அடிக்கிறது, எல்லாரும் ஜனங்களை மாடுகளை அழிச்சுண்டு குழந்தைகளை அழிச்சுண்டு கண்ணன் இடத்துல கோவிந்தம் சரணம் எழுகு அப்படின்னு ஏழு வயசு சிறுவனான கண்ணனை சரணம் அடைகிறார்கள். கண்ணன் பார்க்குறான், கழுக்குன்னு சிரிக்கிறான், சிரிச்சுட்டு நேராக போய் கோவர்தனமுடைய தூக்கிவிடுறான். தூக்கிட்டு கவலைப்படாத நீங்கள் எல்லாரும் அடியில் வந்து தங்கலாம் வாங்குவோம் எல்லாரும் கூப்பிடுறான். அகடன கடனையாச்சே அப்படின்னு, எத்த இருந்தாலும் காப்பாற்றி ஆகணும். சோயம் ஏம்ருத ஆயுத தஸ்மான் மச்சரணம் கோஷ்டம் அன்னாதம் மத் பரிக்கிரகம் கோபாயே ஸ்வாத்மயோகேன சோயம் ஏம்ருத ஆயுத. என்னுடைய விரதம் இது, என்னை ரட்சிக்கிறதுக்கு என்ன வந்துட்டால் சரணம்னு வந்துட்டால் நான் காப்பாற்றி ஆகணும், என்ன வழி கிடையாது எனக்கு, என்னுடைய விரதம் அது, காப்பாற்றுறனால் நான் நரகத்துக்கு போவேங்கிறேன். இவ்வளவு பேரையும் காப்பாற்றி இவ்வளவையும் பண்ணிட முடியுமா, மழையாவது மழை, ஏழு நாள் மழை கொட்டுறது, மக்கள்லாம் அடியில் நிற்கிறார்கள், தேவர்கள்லாம் கூட்டம் வானத்தில் மப்புக்கு மப் மேலே மப்பாக கூட்டிவிட்டார்கள், வானத்தில் கூடி பார்த்து நிற்கிறார்கள். தேவர்களை பார்த்து சொல்கிறான் கண்ணன், ஏன்னா துணுத ஸ்ரீமத ஸ்தம்பம்னு சொன்னானே தேவன், இந்த பசங்களை குழுப்பை அடக்கிறேன்னு தானே சொன்னான். இந்த மனித பயல் ஒருத்தன் இருக்கான், கண்ணனை காப்பாற்ற விடுவானான்னு கேட்டான் இல்லையா இந்திரன், எப்படி காப்பாற்றுறான்னு பார்க்குறான். அதனாலேயே இந்த மழையை வர வச்சான் இல்லையா, அவளை பாடம் கற்பிக்கணும்னு இவன் கேட்குறான். திருப்பி தேவர்களை பார்த்து, வானத்திலுள்ளீர் வலியிருள்ளீரேல் அறையோர் வந்து வான்கு விழி என்பவன் போல் ஏன துருவாகிய எந்த ஈசன் இளவன் எழ வாங்கி எடுத்த மலை காண கலியானை கண்டு தன் கொம்பொசிந்து கருவாய் மதம் சோர தன் கை எடுத்து கூணற்பிரை வேண்டி அண்ணாந்து நிற்கும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடை வானத்தில் உள்ளீர் வலியீர் உள்ளீரே அறை கூவி அடைக்கிறானா. நீங்க வலிமை உடையவர்கள் தானா, வானத்தில் பார்த்துட்டு இருக்கல, 14,000 ராட்சசர்கள் ராமாயணத்தில் யுத்தம் பண்ணும் பொழுதும் மேல நின்று கதம் யுத்தம் வருஷதி கதம் யுத்தம் வருஷதி அப்படிங்கிறார். இப்ப கதம் வருஷோ வருஷதின்னு சொல்லிட்டு இருக்கிறார்கள் தேவர்கள்லாம், மழை எண்ண ஆகுமோ மழை எண்ண ஆகுமோ சொல்லிருக்கிறார்கள். அவளை கூப்பிட்டு கேட்கிறானா, மானத்தில் நிற்கின்றிருக்கே நான் இந்த ஒரு காரியத்தை மனித பயிர் செய்யற காரியத்தை ஒரு தேவன் வந்து செய்யட்டும், ஒரு தேவன் செய்யட்டும், இல்லை ஒரு தேவன் இல்லையானால் 33 தேவர்களுமாக வந்து இந்த இதை வாங்கிக்கிட்டோம் என்கிட்ட இருந்து அப்படி சவால் விட்றான். ஏன்னா இவனுக்கு தெரியும் இவா யோகிதா என்னன்னு தெரியும். ஏன்னா ஒரு சமயம்
மந்திரமலையை கடந்து நின்று வா, எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த இதில் திருப்பார்கடலில் இது பண்ணணும்னு சொல்லிட்டு மந்திரமலையை எடுத்துன்னு வாங்கும் பொழுது எல்லாம் வீல் பேரோ பிக்காக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போய் தேவர்களும் அசுரர்களும் அந்த மலையை கலப்பி அந்த மலையை கலப்பி எடுத்துன்னு வரும்பொழுது அந்த மலை என்னாச்சு, கீழே விழுந்துட்டு தேவர்களையும் அசுரர்களையும் அமைக்கின்றி கீழே விழுந்துருத்தோம். சில தேவர்களுக்கு கை மாட்டின்றது கால் வெள்ள படப்படக்கு நினச்சிட்டுருக்கு, சில பேருக்கு கால் மாட்டின்றிருக்கு உடம்பு உள்ளுக்குள்ளே இருக்குது, சில பேருக்கு முழுசுமே உள்ளே இருக்குது சத்தம் மட்டும் கேட்கறது இருக்கானா இல்லையா தெரியல. இந்த சமயத்தில் எம்பெருமான் வந்து கருடன் மேலே எழுந்தருளி இருந்து லகுவாக அந்த மலையை தூக்கி திருப்பார்கடலில் சேர்த்தாங்கிறது தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது நிறைவு பெற்றான கிருஷ்ணம் மத்திய உபாசித்திய அன்னைக்கு கருடன் மேலே வந்து இன்னைக்கு வந்து கருடன் ஒன்றும் யாரும் கிடையாது என்கிட்ட, 7 வயசு பிள்ளை மாட்டுக்கோளோட நிற்கிறேன், நான் செய்யற வேலையை நீங்க செய்ய முடியுமா இப்படி கேட்கிறான். இன்னைக்கு இவனுக்கு புதுசு இல்லை, அவதாரம் அவதாரமா பண்ணிட்டு இருக்கான் இந்த காரியத்தை தான். கூர்மாவதாரத்துல தன் முதுகினாலேயே தூக்கினான் இல்லையா, அமிர்தபதம செய்யும் பொழுது திருப்பார்கடல்ல. பராகவதாரத்துல பூமியும் பூதனும் மலைகளும் உள்ள பூமியே தூக்கினான் தன் மூக்கினால. ராம அவதாரத்துல ஆள் போட்டு தூக்கினோம், மற்ற அவதாரங்கள் ஆள் கிடைக்கல, அதுல ஆள் கிடைச்சது, அதனால போட்டுன்னு சூப்பர்வைஸ் பண்ணிட்டு ஆள் போட்டு எல்லாம் துப்பு துப்புன்னு கூப்பிட்டு அணை கட்டினார்கள் மலையை தூக்கி கொண்டு. ஸோ அவளுக்கு ஒரு இது இருக்கு, ஜென்மாந்திர வாசனை இருக்கும், மலையை பார்த்தா தூக்கி போடலாம் அப்படின்னு தோணும், அவள் ட்ரேட் அது. ஸோ இவருக்கு மலையை பார்த்தா தூக்கி போடலான்னு தோணுது. ஸோ குருமாவதாரத்தை தூக்கினவன், வராகவதாரத்தை தூக்கினவன், ராமாவதாரத்தை தூக்கினவன், கிருஷ்ணாவதாரத்தில் கொடையாவே தூக்கிட்டான். இது அனுசந்தானம் பண்ணிக்கிறது. ஏன துருவாகிய எந்த ஈசன் ஈழவன் எழவாங்கி எடுத்த மலை அப்படிங்கிறது. ஒரு சமயத்துல காண கலியானை கண்டு தன் கொம்பொசிந்து இவன் தூக்கினோடனே என்னாச்சு, ஒரு யானை ஒரு சமயத்துல மதம் பிடிச்சது அந்த யானைக்கு, அது என்ன பண்ணித்து மலையை மோதித்து ரெண்டு தடவை அது கொம்பு உடஞ்சு போச்சு. கொம்பு உடஞ்சோடனே இந்த கொம்பு உடஞ்ச கொம்பு அது தேடின்னு இருக்கு, நமக்கெல்லாம் பல்லு போனால் பல்லு கட்டிப்போம் இல்லையா, டென்டிஸ்ட்டை போய் அதுவும் ஒன்று அப்புறம் சிரமப்படுவோம். அது மாதிரி அதுக்கு ஒரு கொம்பு ஒடிஞ்சு ஏக தந்தனாக அழிஞ்சிருந்தது. அழிஞ்சிருக்கும் பொழுது அந்த கொம்பு எங்கே போயிருக்குன்னு பார்த்து இந்த 3ஆம் பிறை சந்திரன் இருக்குல்ல, வளவான சந்திரனை பார்த்து அங்கே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்து அதை பிடிக்க ட்ரை பண்ணுறது. அதை எடுத்து கட்டின்ட்டா தேவையில்லை, அதை எடுத்து கட்டின்ட்டா தேவையில்லை அப்படின்னு அதை பிடிக்க ட்ரை பண்ணுறது, டெய்லி ட்ரை பண்ணிட்டுருக்கு. இன்னைக்கு என்ன ஆச்சு, கண்ணன் மலையை தூக்கவே அந்த மலை மேலே கொஞ்சம் உசரமாக எழுந்த உடனே அது மேலே ஏறி பிடிச்சி எடுக்கிறான்னு சொல்லி அது மேலே ஏறி பிடிச்சு ஏறி அந்த 3ஆம் வரை சந்திரனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். காணக்கலியானை கண்டு தன் கொம்பொசிந்து கருவாய் மதம் சோர தன் கை எடுத்து கூணற்பிரை வேண்டி அண்ணாந்து நிற்கும் கோவர்த்தனம். எப்படி இருந்ததா அந்த கோவர்த்தனம், கண்ணன் எப்படி அந்த கை இருக்கு இல்லையா, அந்த கையே கொடைக்குள்ள கம்பி மாதிரியும் காம்பு மாதிரியும், இந்த கைகளே கம்பி மாதிரியும், அந்த தாரை குட்டி மழை பெஞ்சு தாரை குட்டி மணி நடமாகவும், செப்பாடுடைய திருமால் அவர்தம் செந்தாமரை கை விரல் ஐந்தினையும் கப்பாக மடுத்து மணி நெடுந்தோள் காம்பாக கொடுத்து கவித்த மலை. அது எப்படி பண்ணலாம் அந்த மலைய சும்மா அப்படியே தூக்கி போடல, அந்த மலைய வந்து அப்படி தூக்கி அது ஃபிரிஸ்பி மாதிரி விட்டெறிஞ்சு அது கவிழற மாதிரி பண்ணி அந்த குடுமுடியை பிடிச்சுட்டான். இப்படி இருக்கல மலை அப்படி ஆயிடுத்தது, இப்படி பிடிச்சுட்டானா, பிடிச்சுன்னா என்ன ஆகும், அந்த பரப்பு பெரிமீட்டர் வந்து குடை மாதிரி இருக்கும், இது பிடிக்கிறதுக்கு வாகா இருக்கும், அதை பிடிச்சான். செப்பாடுடைய திருமார் அந்த பிடிச்சதுனால கொஞ்சம் இதை வந்து உத்திஷ்டமானவா பரிவர்த்தியமானவா அப்படிங்கிற வேதாந்த தேசிகர். அதே தான் ஆழ்வார் கவித்த மலைங்கிற கவித்து பிடிச்சுனாங்கிற ரெண்டு பேரும் ஒரே வார்த்தை தான் சொல்ற. செப்பாடுடைய திருமார் அவர்தம் செந்தாமரை கைவிரல் ஐந்தினையும் கப்பாக மடுத்து தூக்கினதுனால
கை செவந்து கொடுத்தா, முகம் வாடி கொடுத்தா, கை வாடி கொடுத்தா, ஒண்ணுமே இல்லையா? அப்படி செவந்து அப்படி அழகா இருக்கான் அந்த கை. ஏழு நாள் மழையாவது மழை விட்டு தீக்கிறது. மக்களும் சளைக்கலை, மாடு கன்றுகளும் சளைக்கலை, கண்ணனும் சளைக்கலை, எல்லாம் கண்ணனே பார்த்து நிற்கிறதுங்க. இந்த பாசுரத்தை நம்ம ஏழு நாள் சேவிச்சிருந்தாலே போற, நமக்கு டைம் போகிறது தெரியாது. அவர்களுக்கு டைம் போனதே தெரியல. அவர்களுக்கு ஏழு நாள் ஆயிடுத்து, மப்பல்லாம் முடிஞ்சு போச்சு, வெயில் வந்துடுத்து. ஆச்சு, ஏழு நாள் ஆயிடுத்து இல்லையா? அதுக்கு மாதிரி பண்ண முடியாது. இந்திரனால மழை பெஞ்சு நின்ன உடனேயும், சூரிய வெளிச்சம் வந்த உடனேயும், கண் கீழே இறக்கி வச்சுட்டோம், மேலே போய் எழுந்தருளி இருக்க, இந்திரன் அபசாரம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி கண்ணனிடத்தில் வந்து சரணாகதி பண்ணுறான். கண்ணன் ஆசிரியக்கிறார் அவனை. கண்ணபிரான் கோவர்த்தன மலைக்கு மேல் நின்றுட்டு உட்கார்ந்து எழுந்தருளி இருக்கிறார். காமதேனுவை பாலால் அபிஷேகம் பண்ணி, அதாவது காமதேனுவை ஒழிக்கணும்னு நினச்சிட்டானே, எல்லா மாடுகளையும் ஒழிக்கணும்னு நினச்சிட்டானே இந்திரன். அதனால் காமதேனு தன்னுடைய பாலை கொடுத்து பகவானுக்கு அபிஷேகம் பண்ண, ஐராவதம் கொண்டு வந்த தேவகங்கையினால் திருமஞ்சனம் பண்ண, பெண்குற்ற குடையாக வீட்டிலிருந்தது கல்பக விருட்சம், அந்த கோவர்தன மலையை சிங்காசனமாகவும், காமதேனு பாலால் அபிஷேகம் பண்ணி, ஐராவதம் கொண்டு வந்த கலசத்தில் திருமஞ்சனம் பண்ணி, பெண்குற்ற குடையே கல்பக விருட்சமே வெண்குற்ற குடையாக, தேவாதிராஜனே ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார். அவ்வளோ விசேஷமான பட்டாபிஷேகம். இப்படி ஒரு அருமையான பெருமையான ஒரு பட்டாபிஷேகம் பண்ணிருந்தாலும் என்னமோ தெரியல, கிருஷ்ண அவதாரத்தில் பகவான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கலாம், பண்ணிக்கலை தான் அருமை பெருமையான பட்டாபிஷேகம் உனக்கு. இந்த கோவிந்த, இந்த கோவிந்தாங்கிற நாமம் இந்த அவதார காலத்தில் கடைசிதான நாமங்கிறதுனால தான் கோவிந்தான்னு பேர் வந்தது அவனுக்கு. கண்ணபிரானுக்கு இன்னொரு பேர் கோவிந்தா. நமக்கெல்லாம் தெரியும், திருப்பதியில் பெருமாள் ரொம்ப விசேஷமான பெருமாள். எஸ்பெஷலி பெருமாளை சேவிக்கும் பொழுது தாயாரையும் கூட சேவிக்கணும், அதுதான் விசேஷம். அதாவது நம் எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் பெருமாள் இடத்துல நிற்கும் பொழுது பெருமாள் கோபம் வருமா? இவ்வளவு தப்பு பண்ணிட்டு முன்னாடி நிற்கிறானே அப்படின்னு நினச்ச ஒரு கோபம் வரத்தான் வரும். ஆனால் அந்த கோபத்தை தனித்து அகலிகளில் நிறையமிங்கு அலர்மேல் மங்கை உரையும் மார்பாம் அப்படின்னு கருணாமி ஒரு புனிமான் அலமேல் மங்க தாயார். அவன் மற்றச்சலத்தில் இருக்காளே எப்பொழுதும் பெரியாமன். அவள் அவன் கண்களில் வந்தவாள் அப்படி நின்று, எப்படி நின்று ஏறி இறங்கி நமக்கு கடாட்சம் பண்றான். நம்ம கியூர் நின்று கஷ்டப்பட்டு பெருமாளை பார்க்குறோம், ஒரு க்ஷணம் தான் பார்க்குறோம். நம்ம பார்க்குறோமா அவன் பார்க்குறோமா தெரியல, அவ்வளோதான். போப்போங்கிற ஒரு க்ஷணம் கூட பார்க்க முடிய மாட்டேங்குது. அப்படி ஒரு பிரசித்தமான ஸ்தலம் திருப்பதி. நவராத்திரியாக இருக்கிறதுனால சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி மூன்று பேருக்கும் நம்ம சரணங்களை சொல்லி இந்த ஒரு சின்ன உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த கோவிந்தா என்ற நாமத்தை நம்ம சொல்லி இந்த மாமியை ரொம்ப தேங்க் பண்ணணும். என்னால் வருஷா வருஷம் பண்ணிட்டு இருக்கா இது, இந்த மாதிரி பண்ண முடியாது யாராலையும், அப்படிதான் சொல்ல முடியும். என்னால் இந்த தடவை 15 நாள் மாமிட்ட கேட்டேன், என்ன 30 நாள் தான் நவராத்திரி, 15 நாள் அப்படின்னு பண்ணிடுவோம் அப்படின்ட்டா. ஒரு பெரிய மனசு மாமிக்கு. இதனால் எல்லோருக்கும் ரங்கநாதனுடைய அனுக்கிரகம் வரும்படியாக பண்ணணும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திச்சுண்டு, மாமி மாமி ஆத்துக்கு ராஜா ராமன் மாமி எல்லாருக்கும் சகலவித சௌபாக்கியமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமாளை வேண்டிண்டு, கோவிந்தநாம சங்கீர்த்தனம், கோவிந்தா குரு.
We'd like to thank Pat Krishna for coming and doing this great Upanyasam for us. Thank you very much. Thanks a lot. A few announcements before we go. Thank you. A few announcements before we go. Tonight will be Shuddhi at 7 p.m. And tomorrow there will be two concerts. Malvika in the morning at 10:30 and Srivatsan at 7 p.m. tomorrow. So please come, and as usual there's food, so please eat before you leave. Thank you for coming. And thank you, Rama, for all the work. No, that was a mistake. Thanks for coming. Morning time. Thank you. Yeah, today it's on. No, that's a different Shuddhi, I think. You become very...